இப்ப மொத்தம் 86 பேர் இருக்கோம் சாரு. நம்ம வலது கையான ஒருத்தர் வந்து லெஃப்ட் னு வந்துச்சு. 91 இருக்காங்க. அது ஓகே. என்னோட வலது கையான ஒருத்தர் வந்து லெஃப்ட் னு வந்தது. யாரு? நீ பேர் சொல்ல கூடாது. இல்ல அப்புறம் எல்லா வலது கையையும் கோச்சுவாங்களே. இல்ல மேக்ஸிமம் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. நம்ம ஆரம்பிச்சிரலாம். போன வாரம் நம்ம ரைட் இந்த தாமதத்துக்காக அடுத்த தடவை இந்த தாமதம் இல்லாம பாத்துக்குவோம். விஷயம் என்னன்னா இப்ப நான் கையில வச்சிடல, அதுல டெஸ்க்டாப்லயே சைடுல போட்டேன். உங்க யாரையும் என்னால பார்க்க முடியல, ஆனா என்ன நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பதிலே வர மாட்டேங்குது. அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கேலரி வில போயிட்டு நீங்க சாரு நிவாதன் பேர் போட்டிருக்கேன், அதை செல் பண்ணிட்டு பின் வீடியோ அப்படின்னு செல் பண்ணீங்கன்னா அவர் வந்து ஃப்ரண்ட்ல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஃபுல்லா வருவாங்க. சோ யூ கேன் கஸ்டமைஸ் ஆன் யுவர் ஓன் ஸ்கிரீன். பின் வீடியோல இந்த கருந்தேல், இப்ப கருந்தேல் ராஜேஷ் வந்து வி கேன் சீ யூ அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே. நான் ஒருத்தரை ஒரு நண்பரை வந்து நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன், பரவாயில்ல. ஓகே. அவரு அவரோட அவரு இப்ப வந்து ஏதோ குடிச்சிட்டு இருக்காரு, விஸ்கி குடிக்கிறாரா, ஏதோ ஒரு கருப்பு திரவமா குடிச்சிட்டு இருக்காரு. ஓகே. அது டீ, அது டீ சார், டீ, பிளாக் டீ. பிளாக் டீயா? ஓகே, சரி, ரைட். நம்ம ஆரம்பிச்சலாம். போன தடவை வந்து இந்த தாமதத்தை அடுத்த இந்த தாமதம் இல்லாம ஏன்னா டெஸ்க்டாப்ல வச்சிருந்துட்டு அதுல ஏன் நடக்கல வேலைன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சது வெப்கேம் என்கிட்ட இல்ல. சரியா? அடுத்த வெப்கேம் வச்சு பாப்போம். புருணாவர் பத்தி பேசிட்டு இருந்தோம் போன தடவை. ஒரு விஷயத்த நான் சரி சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். புருணாவரோட ஆரம்பம் 14th century, அப்பதான் இத்தாலியில ஜியோவானி பொக்காச்சியோ அப்படின்னு, இங்க பொக்காச்சியோ ஜியோவானி பொக்காச்சியோட ரொம்ப உலக புகழ் பெற்ற டெக்கமரான் கதை. டெக்கா அப்படின்னா 10, ஆனா அதுல 100 கதை இருக்கும். எப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கதை, 10 100 கதை. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் டெக்கமரான் கதைகள் அப்படின்னு. ஆனா புருணாவலோட ஆரம்பம் அதுதாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. 1348 அது ஒரு பொருத்தம் என்னன்னா, இப்ப நம்ம குருநாவலை பத்தியும் பொக்காச்சியோ பத்தியும் பேசுறதுங்கிறது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ். எப்படின்னா அப்போ ஒரு கொள்ளை நோய் வந்து மனித வரலாற்றிலேயே அதிகம் பேரை பலி வாங்கின கொள்ளை நோய், அதுதான் பிளாக் டெத் அப்படிம்பாங்க, பிளேக். 1348 இருந்து ஒரு 5 ஐரோப்பாவில் உள்ள பாதி ஜனத்தொகையை காலி பண்ணிடுச்சு. 20 மக்கள், 20 பேர் காலியாயிட்டாங்க 5 உலக மக்கள் தொகையிலேயே 1/3 வந்து காலி, 20-30 பேர் போயிட்டாங்க. அப்ப மருத்துவ வசதி இல்லாதனால அப்படி நடந்திருக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு குடும்பம் ரொம்ப ஐசோலேட் ஆகி ஒரு வில்லாவில் போய் தங்கிட்டாங்க ஒரு 2 இந்த பிளேக்ல இருந்து தப்பிக்கணும். அப்படி தப்பினதுல அந்த வில்லால போய் தங்கினதுல 2 தங்கினதுல ஒரு வாரத்துல ஒரு நாள் வீட்டு வேலைக்கு, ஒரு நாள் ப்ரேயருக்கு, அதாவது ஹோலிடே. ஸோ இந்த 2 தவிர மீதி 5. அப்ப 5+5 10 கதை சொல்லும், கதை சொல்றதுதான் வேலை. ஸோ ஒரு நாளைக்கு 10 கதைன்னு சொல்லி 10 100 கதை. அதுல வந்து அந்த போன குரூப்ல 7 பெண்கள், 3 ஆண்கள். அதுல ஒருத்தரா அந்த பொக்காச்சியோ இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம் உண்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்னென்ன மாதிரிதான் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10th கதை சொல்ற ஒரு ஆளுக்கு மட்டும், அவரு தான் ஒரே ஆள் 10 அவருக்கு மட்டும் எந்த ரூலும் கிடையாது. அவர் என்ன கதை வேணாலும் சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு 35 முன்னால சுஜாதா குமுதத்துல எடிட்டராக இருக்கும்போது ஏதாவது இளைஞர் சிறப்பு எழுதி ஏதாவது எழுதுறேன்,
இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் சரி அப்படின்னு இந்த டெக்கமான கதைகள்ல ஏதாவது ஒண்ணு டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன்னு சொன்னாங்க. அது 100 கதை, அது 100 கதை இருக்க சார், ஏதாவது ஒரு கதையை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், ஒரு 4 வாரத்துக்கு 4 கதைகள் முடிச்சு ஒரு சாந்தமா எடுத்து பார்த்ததுல 3வது நாள் 10வது கதை, அந்த ஸ்டோரி டெல்லரே இருக்காருல்ல நரேட்டர், அவரு சொல்ற கதையை எடுத்து பார்த்தேன். அந்த கதை என்னன்னா, அதுதான் குறுநாவலோட அதாவது முதல் குறுநாவல், இந்த உலகத்துல எழுதப்பட்ட முதல் குறுநாவல் அது வந்தது. போன வாரம் அது சொல்ல நினைச்சேன், என்ன சரி ஓகே இப்ப கொஞ்சம் பாலிஸ்டா சொல்லிடலாம். என்னன்னா ஒரு 14 வயசு சிறுமிக்கு, சிறுமி இல்ல அந்த காலத்துல வந்து 14 வயசுனா அவங்க வந்து அடல்ட் தான், ஏன்னா ரோமியோ ஜூலியட்ல இருக்கிற ஜூலியட்டுக்கு வந்து 13 வயசு தான் அப்போ அந்த மாதிரி இருந்தது இல்லையா. அந்த 14 வயது பொண்ணுக்கு கடவுளுக்கு சேவை செய்யணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். ஊர்ல விசாரிச்சு ஈற்றால் இல்லை, அவங்க ஊர்ல சொன்னாங்க நீ வந்து இந்த டெசர்ட் பக்கம் போ, அங்க நிறைய ஹெர்மிட்ஸ் எல்லாம் உண்டு, துறவிகள்லாம் உண்டு, அவங்க கடவுளோடய உரையாடிட்டு இருக்கிறவங்க, நீ அங்க போகலாம் அப்படின்னு. இவ டெசர்ட் நம்ம ஊர்ல வந்து கானகங்கள்ல இருக்கிறாங்கல்ல ரிஷிகள், துறவியா ஞானிகள் சாமியா இருக்கிற அந்த மாதிரி அவங்க அங்க டெசர்ட்ல இருப்பாங்க போல இருக்கு. இவ என்ன பண்ணிருக்கா, ஒரு டெசர்ட்டுக்கு போய் சொல்ல மறந்துனா இவ ஒரு பேரழகி, அன்பிலீவபிள் அப்படி அந்த மாதிரி அழகி. ஒரு ஞானியை பார்த்துருக்கா, அவர் வந்து இவ ரொம்ப அழகா இருக்கா, நம்மளுடைய தவத்தை குலைச்சிருவா, கடவுளை பார்க்க முடியாது, சைத்தானை தான் பார்ப்போம் நினைச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு டெசர்ட்டோட இன்னொரு பகுதியில இன்னொரு துறவிக்கிட்ட இவளை அவரு வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அவரை வந்து அவர் மேலே இவருக்கு நம்பிக்கை, அவரை அவர்கிட்ட போனோம். அவரும் இந்த அழகை பார்த்து பயந்து போய் நமக்கும் கடவுளுக்கும் இவ வந்து தடையா இருந்துருவா போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கிட்ட அனுப்பி இப்படி பல பேர்கிட்ட அன்னைக்கே போயிட்டு கடைசியா ஒரு இளம் துறவிக்கிட்ட வந்து சேர்ந்தா அந்த துறவி வந்து வச்சுக்கிறேன், நான் அவனுக்கு கடவுளை காமிக்கிறேன், ஏன்னா அவனுக்கு வந்து தன்னை பத்தி ரொம்ப அபரிமிதமான நம்பிக்கை, நிச்சயமா நம்மள வந்து எந்த அழகும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இரவு வந்துருச்சு. அப்ப அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போய் கடைசியில வந்து அந்த காமம் என்ற சாத்தானுக்கு ஆட்பட்டு திட்டம் போட்டு சரி வா கடவுளை நம்ம முதல்ல கடவுளை வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, ஆனா பிரார்த்தனை பண்றதுக்கு இந்த மாதிரியான செயற்கையான ஆடை அணிகள்லாம் இருக்கக்கூடாது, பிறந்த மேனியா தான் நம்ம வந்து கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதாவது ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே அந்த டெசர்ட்ல உட்காந்து ப்ரே பண்ணும்போது இவரது அது என்ன பேரழகு, இரவு, தனிமை, ஆண்மை விழித்து கொண்டது. உடனே அப்படிதான் சொல்ல முடியும், ஏன்னா இந்த உடனே இவ என்ன பண்ணிட்டு பயந்து போய் என்ன இது குருவே அப்படின்றதும், இதுதான் சைத்தான், அப்ப சைத்தான வந்து நம்ம நரகத்துக்குள்ள அனுப்பணும், நரகம் எங்கே இருக்கிறதுன்னு ரெண்டு பேரும் விவாதிக்கிறாங்க. நரகம் உங்கள்கிட்டதான் இருக்கு, அப்ப சைத்தான நரகத்துக்கு அனுப்பிடுங்க. அதாவது அந்த டெக்கமரான் கதைகள்லயே ரொம்ப ஆபாசமான கதை இதுதான், அதுதான் அன்னைக்கு எனக்கு கிடைச்சது ரேண்டமா இது பண்ணும்போது. இது இப்ப நம்ம உரையாடல்ங்கிறதுனால நான் வந்து வேற மாதிரி இதை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சைத்தான நரகத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னதும், நரகத்துக்கு நரகம் எங்க இருக்குதுன்னா உனது உடலில் தான் நரகம் இருக்குது. அப்ப சைத்தானை உடலுக்கு அந்த பெண்ணின் உடல்ல அனுப்பி இப்படி வந்து தினம் தினம் சைத்தான் வர்றதும் அந்த பெண் கிட்ட அனுப்புறதும் இப்படி போச்சு. கடைசியா இவளோட உறவினர்கள்லாம் இறந்து போய் இவ ஊருக்கு போயிடுறான், இவளை வந்து நம்பிடுறான், சைத்தான வந்து நம்ம தினம் தினம் விரட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால ஊரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊருக்கு வர்றா. ஊருக்கு வந்து எல்லா பெண்களும் நீ எப்படி என்ன பண்ணின, கடவுளை பார்த்தியா, கடவுளை பார்த்தனோ இல்லையோ அந்த சைத்தான நாங்க வந்து தினம் தினம் வருவான், தினம் தினம் அவனை நரகத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு முடிவாகி மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துருக்குச்சு. பேரு அவருக்கு பேரு ஏதாவது ஒரு முருகேசன் வச்சுக்கோமே கணவர் பெயர். அப்போ எப்படி எந்த எங்க இருக்கு சைத்தான், ஓகே சைத்தான் சரி, நரகம் எப்படி நரகத்துக்கு அனுப்பினீங்க என்ன அப்படின்றது இவ வந்து விளக்கி சொல்றா, இந்த மாதிரி என் உடம்புலதான் நரகம் இருக்குன்னு சொன்னாரு துறவி, அதனால சைத்தான என் உடம்புக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு எல்லாரும் கலகலன்னு சிரிச்சு
இனிமே முருகேசன் தான் உனக்கு வந்து சைத்தான், அவரு வந்து தினம் தினம் உன்னோட உடம்புல இருந்து அனுப்புவாரு, உன் உடம்புக்குள்ள அனுப்புவாருன்னு சொல்லி எல்லாம் ஒரே கலகலன்னு சிரிச்சு அந்த கதை ரொம்ப நீளமான கதை. அதை புருணாவது அது உங்களுக்கு சுருக்கி சொன்னேன். இது வந்து நம்ம பொதுவா டெக்கமரான் கதைகள் வந்து எல்லா கதைகளும் இப்படி கிடையாது, அது ரேண்டமா எடுக்கும்போது இப்படி வந்தது. ஆனா டெக்கமரான் கதைகள்ல உள்ள ஸ்ட்ரக்சர், அந்த 14th நூற்றாண்டின் முதல் பகுதி, இதெல்லாம் நம்ம கதை எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ரொம்ப 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 உதவியா இருக்கும். டெக்கமரான் கதைகள்ல ஒரு 40 கதைகளாவது நம்ம படிச்சிடுறது நல்லது. ஓகே, அடுத்து நம்ம புது எழுத்து, அதாவது புது எழுத்து வகை அல்லது நியூ நரேட்டிவ், நியூ நரேட்டிவ்ல உள்ள சவால்கள், புதிய எழுத்தோட சவால்கள், புதிய எழுத்தின் முன் இருக்கும் சவால், நியூ நரேட்டிவ். நியூ நரேட்டிவ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நமக்கு வைக்குது? சரி, நியூ நரேட்டிவ் பத்தி ஏன் நம்ம யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி வருது இல்லை. யாரும் நீங்கெல்லாம் அந்த போன தடவை நான் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், அல்லது என்னோட வெப்சைட்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் சொல் போட்டேன், இந்த பேலாத்தாரோட டியூரிங் ஹார்ஸ் அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மெயின் ஸ்கிரீன்ல வர மாட்டீங்க சார், அதை கொஞ்சம் செக் பண்ண சொன்னீங்களா? நியூ நரேட்டிவ் முன்னாடி இருக்கிற சவால்கள் பத்தி பேசும்போது ஆரம்பிக்கும் போது நான் வேலாத்தாரோட த டியூரிங் ஹார்ஸ் படம் பார்த்தா நல்லது, அது சம்பந்தமா அதுல உள்ள நரேட்டிவ் ஸ்டைல் நமது புது எழுத்துக்கு உதவும், ஏன்னா நம்ம அதுல இருந்து நிறைய எடுத்துக்கலாம். அப்ப எழுதியிருந்தேன் போன வாரம் நான் ஃபேஸ்புக்லயும் நான் என்னோட பிளாக்லயும் எழுதியிருந்தேன், என்னன்னா சினிமாவில சினிமா கலைஞர்கள் எழுத்துல இருந்து இலக்கியத்துல இருந்து நிறைய எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ் சூழல் சொல்றாங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளாவது நம்ம நாம வந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். வேலாட்டார் நீங்க ஒரு 10-15 பேராவது 20 பேராவது கொஞ்சம் பேராவது அந்த படத்தை பார்த்துருக்கலாம். ஒரு 2.5 மணி நேர படம் அது. பேலாத்தாருங்கிற ஹங்கேரியன் அவரோட சாத்தான் தாங்கோ அப்படிங்கிற சாத்தானின் டாங்கோ நடனம், சாத்தான் தாங்கோ, ஸ்பானிஷ்ல தாங்கோம்பாங்க, யூரோப்பியன் லாங்குவேஜ்லயும் தாங்கோ தான், இங்கிலீஷ்ல டாங்கோ, இந்த டாங்கோ இல்லையா சாட்டன் டாங்கோ, அது வந்து ஒரு 7-7.5 மணி நேரம் படம் போடுது, நான் பார்த்தது இல்லை. ஆனா அந்த நாவல் இவரோட இந்த பேலாத்தாரோட படம் எல்லாம் லாஸ்லோ கார்ஸ்னோர் காயின்னு ஒரு ஹங்கேரியன் சக ஹங்கேரியன் ரைட்டர், ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேலாத்தாரும் லாஸ்லோ கார்ஸ்னஹோர்காய் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இந்த லாஸ்லோ கார்ஸ்னஹோர்காயோட கதைகளை தான் பேலாத்தார் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த லாஸ்லோ கார்ஸ்னஹோர்காய் அப்படிங்கிற பேரை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கார்சியா மார்கேஸ் இன்னும் எக்கச்சக்கமான பேர், போர்கேஸ், நம்ம குருநாதரான தஸ்தோவ்ஸ்கி, பல பேருக்கு டால்ஸ்டாய், அப்படி ஏகப்பட்ட பெயர்கள், துர்கனேவ்ல இருந்து எக்கச்சக்கமான பெயர்களை நம்ம இது பண்ணும் போது இவர் வந்து ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. லாஸ்லோ கார்ஸ்னஹோர்காய் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, ஒரு 60 வயசு இருக்கும், 66 வயசு. லாஸ்லோ இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த படத்தை ஏன் பார்க்கலாம், இதுல உள்ள நரேட்டிவ், அப்புறம் நீங்க இத கேட்கும் போது உங்க வீட்டுல உள்ள பேச போது பேசுறது எனக்கு காதுல விழுது, அது ரொம்ப பேசுறதுக்கு குறுக்கிடாது. யாரோட போனோ ஒண்ணு ஆன்ல இருக்கு சாரு, ஒரு நிமிஷம். ஏன்னா கச்ச 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 கச்சு சத்தம் கேட்டுட்டே இருக்கு.
உங்க வீட்டுல பேசுறது, நீங்க ஒரு ரூமுக்கு வந்துடுறது நல்லது. குழந்தைங்க சத்தம்லாம் விஜய் யாரோட போனோ யாரோடதோ ஆன்லயே இருக்கு சார். விஜய் டோட்டல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்களே. ஜோயல் ராஜப்பா ஆஃப் பண்ணிடுங்க அவங்களோடத. ஓகே, நீங்க பேசாதப்ப இந்த டிஸ்டர்பன்ஸும் வரல சார், ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் அந்த பேரை சொல்றேன், லாஸ்லோ கார்ஸ்ன ஹோர்காய். ஏன் அவர் பேரை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவரோட கதைகளை தான் அந்த பேலாத்தார் படமா எடுக்கிறாரு. இந்த படத்தோட நெரேட்டிவ் நமக்கு ரொம்ப முக்கியம். கதையை விட நெரேட்டிவ் பாத்தீங்கன்னா, முதல் 7-7.5 நிமிஷம் ஒரு குதிரை வண்டி, குதிரை வண்டிக்காரர், குதிரை, அது போயிட்டே இருக்கு. ஒரு சிங்கிள் டேக், அந்த சிங்கிள் ஷாட் 7 நிமிஷம். படம் பூராவுமே 2.5 மணி நேர படமே வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்த படமா இருக்கு. அதுவும் போர் போர் படம், வார் ஃபில்ம், அந்த படம் கூட நம்ம பார்த்தோம். இதுல அதுக்கு அடுத்தது ஒரு 10 நிமிஷம் சிங்கிள் ஷாட். இப்படி இந்த படத்துல மொத்தமா ஒரு 30 டேக்ஸ் தான் இருக்கு. இந்த 2.5 மணி நேர படத்துல 30 டேக் தான். ஆனா நம்ம தமிழ் படம் மற்ற ஹிந்தி படம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பாட்டிலேயே 100 டேக்ஸ் இருக்கும் ஒரு பாட்டில். அப்போ ஒரு படம் பூராவுக்கும் ஒரு 2000 டேக் இருக்குமா, 2000 ஷார்ட்ஸ் இருக்குமா, 2000-3000 கூட இருக்கலாம். ஏன் இந்த 30 டேக் தான்? ஒரு சில டேக்ஸ் வந்து 20 நிமிஷம் கூட போகும் இதே படத்துல, இந்த படத்துல டியூரின் ஹார்ஸ்ல. ஏன் இப்படி அப்படின்னா, இது நமக்கு ஃபோக்கஸ்டா இருக்கு, பர்சனலா இருக்கு, அப்படி ரொம்ப நம்ம வந்து அது ஒரு அது அது கூட உள்ள இருக்கிற மாதிரி ஒண்ணு. அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இதோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு நினைப்பாங்க நிறைய பேர். நீச்சே 1888 வருஷமா அவருடைய மிக முக்கியமான 4-5 புத்தகங்களை எழுதினார். ஒரே வருஷத்துல அவரோட மிக முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் அந்த 1888 வருஷம். ஏன்னா அதுல ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கே 5 வருஷம் ஆகும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரே வருஷத்துல 5 புத்தகம் எழுதினார். 1889 ஜான்வரியில அந்த புத்தகங்கள்லாம் எழுதி முடிச்சுட்டு டியூரின்ங்கிற ஊர்ல அவரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது வெளியில வந்து பார்த்தது ஒரு காட்சி. ஒரு குதிரைக்காரன் தன்னோட குதிரைய பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவரு குறுக்க போய் அந்த குதிரைக்காரனுக்கும் குதிரைக்கு நடுவுல நின்னு ரொம்ப ட்ரமாட்டிக்கா என்ன அடி அப்படின்னாரு. இது ஐ விட்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு. அது அப்புறம் அவரை அங்கிருந்து அவங்க அம்மா சிஸ்டர் வீடெல்லாம் எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் அங்க அழைச்சிட்டு போய் 1900 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1889 ஜான்வரி, அப்ப 1889 ஃபுல்லா பிளஸ் 90 1900 வரைக்கும் 11 வருஷங்கள் அவர் சுயநினைவு இல்லாமே பைத்தியமாகவே இருந்து 1900 இறந்துட்டார். 11 வருஷம் அவரு பைத்தியமா இருந்தார். பைத்தியமா இருந்தாருன்னா அசைலத்துல இல்ல, அவங்க அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாம் அவரை காப்பாத்தினாங்க. அவர் காலகட்டம் தான் மார்க்சும், மார்க்சும் நீட்சேயும் ஒரே காலகட்டம். ஆனா நீட்சே படுமும்முரமா எழுதினது அந்த 1888 எல்லாம் மார்க்ஸ் வந்து படிச்சிருப்பாரான்னு சந்தேகம். ஏன்னா அவர் இருந்தாரானே என்ன கடைசி கட்டம், அதாவது மார்க்ஸோட கடைசி கட்டத்துலதான் இவரு தீவிரமா எழுதுறாரு நீட்சே. மார்க்ஸ் வந்து கலெக்டிவிட்டி, கலெக்டிவ் ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் யுனைட்ஸ், எல்லாரும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அதிகாரம் வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்துல இருக்கணும், எல்லாரும் பறந்துபட்ட எல்லாரும் அந்த சமூகத்தோட அங்கமா இருக்கக்கூடிய. உங்களுக்கு மார்க்சிசத்தை பத்தி விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. கம்யூன் வாழ்க்கை, மார்க்சிசம் கம்யூனிசம், அது வந்து நமக்கு உதாரணமா எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு 100 வருஷம் யூரோப்பும் சரி ரஷ்யாவும் சரி நமக்கு காமிச்சிட்டாங்க. அது டோட்டல் ஃபெயிலியராகவும் போயிடுச்சு. நீட்சே சொன்னது டயலெக்டிக்கலி ஆப்போசிட் டு த மார்க்சிஸ்ட் டாக்டர். என்னன்னா இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல் பேஷன்னா எந்த விஷயத்தையும் இழுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் நீட்சேயோட தத்துவம்.
சரி அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வேளாத்தார் என்ன பண்ணாருன்னா, இந்த குதிரையோட வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு அவர் எப்படி நினைச்சாருன்னா, ஒரு நாள் லாஸ்லோ காஸ்னஹோர்காய் கொடுத்த லெக்சரை இவர் கேட்கிறாரு வேளாத்தார். கேட்கும்போது அவர் அந்த குதிரையை பத்தி பேசுறாரு காஸ்னஹோர்காய், சக ஹங்கேரியன் தன்னோட நண்பர். காஸ்னஹோர்காய் பேசினதை கேட்டதும் இவருக்கு அந்த குதிரை என்ன செய், குதிரை காரணம் ஏன் அடிச்சா, குதிரைக்கு என்ன ஆச்சு, குதிரை தான் படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட், அந்த குதிரைக்கு என்ன ஆச்சுங்கிறத ஒரு படமா எடுத்தா என்ன, எடுத்தா என்ன அப்படிங்கிறது தான் படம். அந்த படத்தை பத்தி நான் இங்க பேச போறது இல்லை, ஏன்னா அது பேசுனா ஒரு மணி நேரம் அந்த பேச்சு முழுக்க அதுவே அந்த ஒரு படமே எடுத்துக்கும். ஏன்னா நம்ம படத்தை பத்தி பேச போறதோ டிஸ்கஸ் பண்ண போறது நமக்கு தேவையில்லா, இது அந்த நெரேட்டிவ் மட்டும்தான். கதை இன்னும் ஒண்ணுமே இல்லை, ஒரே லைன் தான், அந்த நெரேட்டிவ் தான் அந்த கதையை சொல்றேன். அந்த குதிரையை அழைச்சிட்டு அந்த குதிரை ஒரு கிழவனாரு, ரொம்ப கிழவன், ஒரு வலது கை வேற கிடையாது, மர உடன் ஹேண்ட் தான், இந்த ஒரு கை தான் வேலை செய்யும். வீட்டுக்கு போறாரு, கொடூரமான வறுமை, குதிரையை கொண்டு போய் லாயத்துல வச்சுட்டு அவரோட பொண்ணு இருக்கா வீட்டுல, பேசிக்கவே மாட்டாங்க. அந்த உருளைக்கிழங்கு பத்தி சொல்லணும், ஐரோப்பாவில் உருளைக்கிழங்கு இல்லைன்னா, இருந்திருக்கலன்னா ஐரோப்பாவில் இன்னைக்கு ஒரு ஹியூமன் பீயிங் கூட இருந்திருக்க மாட்டாங்க. பல நூற்றாண்டுகள் முக்கியமா உலக போர்கள்லையும் சரி, இந்த மாதிரி கொள்ளை நோய்கள்லையும் சரி, உருளைக்கிழங்கு தான் அவங்களை காப்பாத்திருக்கு. அதாவது ஒரு உருளைக்கிழங்கு, இவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க அவிச்சு சாப்பிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அதை அன்னைக்கு நாளா கழிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த ரெண்டு பேரும் அப்பாவும் மகளும் ஆளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்றாங்க. ஒரு கட்டத்துல கிணத்துல தண்ணி இல்லாம போயிடும், புயல் அடிச்சிட்டு இருக்கும். புயல்னா மழை புயல் இல்ல, காற்று புயல், வேர்ல் புல், வெறும் காற்று சுழண்டு சுழண்டு அடிக்கும். அப்ப குளிர்காலம், ரொம்ப தீவிரமான குளிர். அப்போ தண்ணி இல்லாம வறண்டு போயிட்டதுனால ஒரு கட்டத்துல 6 நாள் நடக்கும் அந்த படம். 4வது நாளோ 3வது நாளோ தண்ணி இல்லாம போயிடும் கிணத்துல. அப்ப அந்த உருளைக்கிழங்கு சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க, வெறும் உருளைக்கிழங்கு. கடைசியில் நடக்கும்னா 2.5 மணி நேரமும் இதுதான் போவாரு. அப்புறம் ஒரு தடவை அந்த குதிரை போயிட்டு வந்த பிறகு 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் 6வது நாள்லாம் குதிரை போறதுக்கு மறுத்துரும், வெளியில போக மறுத்துரும் மக்கர் பொண்ணு. அப்புறம் அந்த படத்துல அவ அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக 2 பக்கெட்டை தூக்கிட்டு நடப்பான். அந்த காட்சியெல்லாம் வந்து உலக சினிமாவில இது வரைக்கும் எடுக்கப்படலை அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு காட்சி. அமைதியா உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க, அவருக்கு ட்ரெஸ் மாட்டி விடுவா, குதிரை மக்கர் பண்ணும், மறுபடியும் லாயத்துல கொண்டாந்து வச்சுருவாங்க. கடைசியில அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, உருளைக்கிழங்கும் இருக்காது, உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது, தண்ணியும் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வேற ஊருக்கு போயிடலாம்னு எல்லா சாமான் சட்டெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. போறதுதான் தெரியும், திரும்பி வந்துருவாங்க. நம்மளே யூகிச்சுக்க வேண்டியதுதான், அங்க ஏதாவது பனி வந்து இந்த இது சொல்றோம்ல, லேண்ட்ஸ்லைட் அந்த மாதிரி, அவலான்ஷ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், பாதை மூடுபட்டு இருக்கும், அதனால திரும்பி வந்துருவாங்க. அதை கூட நம்ம காமிச்சிக்க மாட்டேன், நம்ம காமிக்கலாம் அந்த வீடு ஒரு பெரிய வெளி, இவ்வளவுதான். 1 லைன் 2.5 மணி நேரம் படம், 30 ஷாட் தான். இதை எதுக்கு சொல்றேன்னா, இதை நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அப்படியே கண்ணீர் பொங்குற மாதிரி அந்த வறுமையை வந்து அப்படி எழுதி 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 ஒரு பெரிய ரகலை பண்ணுவோம். இந்த இடத்துலதான் இந்த பீச்சுங்கிற கதைக்கு நான் படிக்க சொன்னேன். கல்ல கூட நண்பர் கேட்டாரு லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். பீச்சுங்கிற கதையை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இந்த படமாவது 2.5 மணி நேரம் படம், பீச்சுங்கிற கதையை படிக்கிறதுக்கு 5-5 நிமிஷம் போதும். 3 குழந்தைகள் ஒரு பீச்ல நடந்து போறாங்க, இவ்வளவுதான் கதை. இது 6 பக்க கதை. இந்த குழந்தைகள் அந்த பீச்சுக்கு ஏன் வந்து சேர்ந்தாங்க, எப்படி வந்து சேர்ந்தாங்க, இவங்க 3 பேரும் சகோதர சகோதரிகளா, அதுல வந்து ஒரு பெண், அதாவது 12 வயசு, 3 பேருக்குமே 12 வயசு. ஸோ 3 பேருக்குமே 12 வயசுங்கிறதுனால சகோதர சகோதரிகளா இருக்க வாய்ப்பு இல்லை. நடுவில் இருக்கிறவன் கொஞ்சம் குள்ளமா இருப்பான், அவங்க 2 பேரை விட நடுவில் இருக்கிறவன் கொஞ்சம் குள்ளமா இருப்பான். மற்ற 2 பேரும் ஒரே உயரம், வலது கை பக்கம்
கடல் கடல் வந்து வலது கை பக்கம் இருக்கு. இடது கை பக்கம், அவங்களோட இடது கை பக்கம் கிளிப் இருக்கு, நிறைய பாறை விளிம்பு, வெறும் வெறும் கல், வெறும் பாறை மலை. அப்படி அப்படியே நடுவுல இந்த மணல், அந்த மணல் பாங்கா அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க. சைடுல கடல் பறவைகள் அப்படியே அவங்க கூடவே தத்தி தத்தி வந்துட்டே இருக்கும். அவங்களோட காலடி தடங்கள் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த நரேட்டர் சொல்லுவார், அந்த கடல் காலடி தடங்கள்ல கடல் அலை வந்து அப்படி விலகும், அமைதியான கடல், அவங்களோட நிழல் கூட படாது. ஏன்னா வெயில், சூரியன் உச்சியில இருக்கான். இப்படி அது விவரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த நடை. இது எவ்வளவு தூரம் சொல்லுவீங்க? 6 பக்கம். ரிப்பீட்டே ஆகாது, எதுவுமே ரிப்பீட் ஆகாது. விவரங்கள்லாம் பெரிய விவரங்களும் ஒண்ணும் கிடையாது. இந்த காலடி தடத்துல அலை வந்து போயிட்டுச்சுன்னா அந்த காலடி தடம் முழுக்க அழியாது, லேசா இருக்கும். அப்புறம் அவங்க மூணு பேரும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க பிளாண்டர். அந்த பொண்ணுக்கு ஹேர் வந்து அவங்கள விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுதான் அந்த கதை, இவ்வளவுதான். இந்த நரேட்டிவை எழுதுனது ஆலன் ராப் கிரியேன்னு பேரு. அவரு ஒரு நாவலிஸ்ட், அதை விட அவரு ஒரு ஃபில்ம் மேக்கரும் கூட. ஆலன் ரெஹ்மேங்கிற ஒரு பிரெஞ்சு டைரக்டரோட இவர் கூட இருந்து, இது எல்லாமே வந்து டெக்னிக் கிடையாது. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிச்சுங்க, இது எல்லாமே எழுத்தோ அல்லது சினிமாவுக்கான டெக்னிக் கிடையாது, அவங்களோட தத்துவம். ஆலன் ரெஹ்மேயும் ஆலன் ராப் கிரியேயும் இப்படியாக ஒரு தத்துவ நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். என்ன தத்துவ நிலைப்பாடு? அந்த பீச் பார்த்தீங்க படிச்சீங்களா, அது என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டா, ஒரு எசன்ஸ வந்து எடுத்துடணும். ஒரு வார்த்தையை சொல்றேன், இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் மனித சிந்தனை வரலாற்றுல 4000 வருஷமா 5000 வருஷ வரலாற்றுல சிந்தனை வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தொல்காப்பியத்தெல்லாம் பார்த்தா அந்த தொல்காப்பியரே இன்னும் முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பெரிய செழுமையான ஒரு வரலாறு இருந்திருக்கு போல தெரியுது. அதெல்லாம் பார்த்தா ஒரு 4000 வருஷத்து சிந்தனை வரலாற்றுல இப்ப சொல்ல போற கருத்தை இதுவரைக்கும் யாருமே சொல்லலை. இது நான் சொன்னதில்ல, ஆலன் ராப் கிரியே அவரும் ஒருத்தரா இதை சொல்லல, ஒரு கூட்டு. இது எதுவுமே தெரியாம, அப்ப எனக்கு இவங்கெல்லாம் வெறும் பேரு தான், ஆலன் ராப் கிரியே தான் பேரு. அப்பெல்லாம் அந்த இன்டர்நெட்லாம் எனக்கு கிடையாது, அவரோட பீச்சுங்கிற கதையை மட்டும் படிச்சிருக்கேன். அது ரொம்ப புரிஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, அவ்வளவுதான் தெரியும். ஆலன் ரெஹ்மேயோட படம் எல்லாம் பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யூரோப்பியன் சென்சிபிலிட்டி எனக்குள்ள இருக்குன்னு பல படங்கள், பல இலக்கியம் எல்லாம் பிரெஞ்சுல படிச்சதுனால இந்த சென்சிபிலிட்டி காரணமாகவோ அல்லது இல்லாமலோ நான் இந்த மாதிரியான கதைகளை பேரலெல்லாம் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இது அதை பார்த்து காப்பி, இதை பார்த்து அவங்க இப்ப காப்பி எடுத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு நிலை. இங்கே எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி கதைகள் எழுதியிருக்கான். நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும், தி ஜோக்கர் வாஸ் ஹியர், ஜோக்கர் வாஸ் ஹியர், நேனோ, கர்நாடக முரசும், நவீன தமிழ் இலக்கியத்தின் மீதான ஒரு அமைப்பியல் ஆய்வும், இதெல்லாம் பிளாட்டோ கேரக்டர்ஸோ நேனோங்கிற கதை எடுத்துக்கோங்க, எதுவுமே கிடையாது. பீச்சுங்கிற கதையிலையும் கிடையாது. இப்ப நான் சொல்ல போற ஒரு வார்த்தைய, இது வந்து ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை அவங்க கூட்டாக, அதோட தலைவர் வந்து அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு இத வந்து ஒரு கான்செப்டுவலா கொண்டு வந்தது ஆலன் ராப் கிரியே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆந்த்ரோபோமார்பிசம் இத எடுத்துறது, கில் பண்ணிடுறது, ஆந்த்ரோபோமார்பிசத்தை காலி பண்ணுதல் தான் என்னுடைய செயல்பாடு, எழுத்தின் செயல்பாடு. ஆலன் ரெஹ்மேயோட சினிமாவின் செயல்பாடும் இதுதான். ஆந்த்ரோபோமார்பிசம்னா என்ன? ஆந்த்ரோ அப்படின்னாலே மனிதன் சம்பந்தப்பட்ட, ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மானுடவியல், மனித வரலாறு, மானுடவியல், மானுடத்தின் இயல், ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபோமார்பிசம்னா ஹியூமன் ட்ரைட்ஸ், இன்னிமே திங்ஸ்க்கு
உதாரணமாக ஒரு மரத்துக்கு, ஒரு பூனைக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு கடலுக்கு, இயற்கைக்கு புகுத்துதல், எதை மனித தன்மைய, மனிதார்த்தத்தை, ஒரு ஒரு புல்லை பார்த்து, ஒரு செடியை பார்த்து அப்படியே வர்ணிச்சு, அடாடாடாடா எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்றோம்ல, அது ஆந்த்ரோபோமார்பிசம். அலன் ராப்கிரி என்ன சொல்றாருன்னா, ஒன்னு சிக்னிபிகன்ஸ், இன்னொன்னு அப்சர்டிட்டி, ரெண்டு எதிர்முரண் வச்சு வச்சுங்க. ஒன்னு வந்து ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் கொடுக்குறது. இப்ப நீங்க பூவை பத்தி பாராட்டுறீங்க, கண்ணதாசனோட கதைகள்ல எல்லாமே அழகு, அது ஒரு சிக்னிபிகண்ட், ஒரு சிக்னிபிகண்டா ஒரு விஷயத்த சொல்றது. கண்ணதாசனை நம்ம குறியீடா எடுத்துக்கோம், ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா எடுத்துக்கோம், சிக்னிபிகண்டா இருக்கிறது எல்லாமே. அதனா அந்த ஹியூமன், இந்த நரேட்டர், இந்த ரைட்டர் அதுக்கு ஒரு எசன்ஸை கொடுக்குறான், அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸை கொடுக்குறான், அதுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்குறான். ஓகேவா? இது சிக்னிஃபிகன்ஸ். ஆல்பர்ட் கம்யூ மாதிரியான ஆட்கள் அது அப்சர்டுகிறாங்க, மனித வாழ்க்கையே அப்சர்ட், அபத்தம். இந்த ரெண்டு எதிரெதிரான நிலைகளுக்கு இடையில அந்த ரெண்டையுமே நான் மறுக்கிறேன். இட்ஸ் சிம்பிளி ஈஸ் அது வெறுமனே இருக்கிறது, அவ்வளவுதான். பீச் கதையில பாத்தீங்கன்னா கடல் பாட்டுக்கு இருக்கும், பல பாட்டுக்கு வருது, காலடி சடங்கள் பாட்டுக்கு போகுது, மூணு பசங்க போயிட்டு இருக்காங்க, ஒரு பெண்ணு ரெண்டு ஆண் குழந்தைகள் போயிட்டு இருக்காங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியாது. They simply are. அவ்வளவுதான். இதுல இருக்கிற இந்த எசன்ஸ, இதுல இருக்கிற அர்த்தத்தை நான் எடுக்கிறேன், அப்சர்வ் பண்றேன், அவ்வளவுதான் எழுத்து. இதுதான் நரேட்டிவ். இதுல இது எந்த வகையில போஸ்ட் மாடர்னிசத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா, உதாரணம் இப்ப நீங்க வந்து திரும்ப போஸ்ட் மாடர்னிசத்துக்கு வந்துடணும். நான் சொல்ற எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற முக்கோணம், இந்த முக்கோணம்லாம் யாரும் நீங்க தத்துவவாதிகள்ட்ட எல்லாம் ஃபூகோ, தெரிதா, ரொலான் பார்த் அங்கெல்லாம் நீங்க படிக்க முடியாது. இது நானே கண்டுபிடிச்சது. ஒரு முக்கோணம்னு போட்டுங்க, ஒரு முக்கோணத்தை போட்டு முக்கோணத்தை போட்டுட்டீங்கன்னா அது டாப்ல இருக்கிறது தான் பேட்ரியார்க், தந்தை, ஆசிரியர், குடும்ப தலைவர். ஒரு பிரசன் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரிண்டெண்ட். ஒரு தேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிபர் அல்லது பிரதம மந்திரி. ஒரு கான்வென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஹெட் நன், அந்த நன்னோட தலைமை கன்னிகாஸ்திரி. ஒரு கோவில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட தலைமை பீடத்தோட. ஒரு மதம்னு எடுத்துக்கிட்டா தலைமை பீடம். டாப் ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் மாஸ்டர், ஹெட்மிஸ்ஸஸ். அல்லது பெண் இல்லாம மேட்ரியார்கல் சொசைட்டில அந்த தந்தைக்கு பதிலாக ஒரு தாய் இருப்பா, உச்சமா இருப்பா. அங்க வந்து ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஆள் ஒரு நாவல்னு எடுத்துக்கிட்டா, ஒரு சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு கவிஞன் ஒரு கவிதைன்னு எடுத்துக்கிட்டா, அங்க அந்த முக்கோணத்துல ரைட்டர்னு ஒருத்தன் டாப்ல இருப்பான், நம்ம ரீடர் கீழே, ரிசீவர், த கிவர், ரிசீவர். அதுதான். அப்போ அந்த முக்கோணத்தை உடைச்சிட்டு இது வந்து என்னன்னா மையம் அப்படிங்கிறாங்க, மேல இருக்கு, அது கொடுக்கும், நான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரியான டிக்டட்டோரியல், சர்வாதிகார மனோபாவம் உள்ள, சர்வாதிகார தன்மை உள்ள நெரேட்டிவ உடைச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு, இந்த முக்கோணத்துக்கு எதிராக நான் ஒண்ணு சொல்றேன், அது ஸ்பைரல். ஸ்பைரல்னா இப்படி இருக்கும், வளையம் வளையம் வளையமா. இப்ப நீங்க முக்கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இதுதான், இங்கிருந்து தான் இது வரும் எல்லாமே, அங்கதான் சட்டம் போடுவாங்க, அவன் குடிக்காத அப்படின்னு சொன்னா இவன் குடிக்க கூடாது, அவன் மாட்டுக்கறி சாப்பிடாதனா நான் அரசியல் பேசல. எது எந்த டோன்ட், யூ டோன்ட் டூ இட், டோன்ட் அண்ட் டூஸ் எல்லாமே அந்த மேல இருந்து சட்டம் வரும், கீழே ஒபீடியண்டா அதை பின்பற்றணும். அதனாலதான் அந்த ட்ரெடிஷ்னல் நெரேட்டிவ்ல எல்லாம் அவர் கொடுப்பாரு,
நாம ரிசீவ் பண்ணிக்கிறோம். நம்ம வெறும் கன்சியூமர் மட்டும்தான். நமக்கு கிரியேட்டிவிட்டிக்கான வேலையே கிடையாது மாடர்னிசத்துல வரைக்கும். போஸ்ட் மாடர்னிசம் தான் இந்த ஸ்பைரல் மாதிரி, நோ ஸ்டார்ட் நோ பிகினிங் நோ எண்ட், அது ஆரம்பிச்சு அப்படி போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ் எண்ட்லெஸ். அப்ப ஒரு நாவல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எண்ட்லெஸ். அது ஒரு டெக்ஸ்ட் எதுக்கு? உங்களுடைய விளையாட்டு களம், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி. யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் டெக்ஸ்ட் வித் இன் திஸ் வித் இன் த கிவன் டெக்ஸ்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதியை கொண்டு நீங்க ஒரு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியின் மூலமாக நீங்க ஒரு புது டெக்ஸ்டை உருவாக்குவீங்க. அதுக்கான ஓப்பனிங்ஸ் அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருந்ததுன்னா அது போஸ்ட் மாடர்ன் நாவல், போஸ்ட் மாடர்ன் டெக்ஸ்ட். அந்த ஓப்பனிங்ஸ் இல்லாம மூடி இருந்ததுன்னா இட் இஸ் அ டெட் டெக்ஸ்ட், இட் இஸ் அ க்ளோஸ் டெக்ஸ்ட். அது வந்து பழைய டெக்ஸ்ட். புரியுதா? இப்ப இதை வந்து நான் இன்னொரு உதாரணமாகவும் விளக்குவேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படின்னா மேல் செக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். மேல் செக்ஷுவாலிட்டினா எப்படின்னா த பிகினிங் த கிளைமேக்ஸ் த எண்ட். த ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி ஸ்பைரல், இட் ஹாஸ் நோ சென்டர், மையமே கிடையாது அதுக்கு. கேசத்திலிருந்து கால் நுனி வரை மையமற்ற, ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு காம வெளி பிரதேசம். இததான் டெக்ஸ்டுக்கு நீங்க யோசிக்கணும், மற்ற எல்லாத்துக்குமே யோசிக்கணும், எல்லாத்துக்குமே. மையத்தை அழிக்கிறது தான் போஸ்ட் மாடர்ன். சுருக்கமா சொல்லி மையம்னா என்ன? டாப், அவரு தான் சிந்திப்பாரு, அவரு தான் கொடுப்பாரு, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த கன்சியூமர் லெவலுக்கு கீழே போறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த மையம். மையத்தை அழிச்சிட்டு, அந்த சென்டரை அழிச்சிட்டு, அதனாலதான் சொல்றது போஸ்ட் மாடர்னிசம் ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயம், ஜனநாயக பூர்வமானது. ரோலான் பார்த் சொன்னார் இல்லையா, ஆத்தர் இஸ் டெட் அப்படின்னா. ஒருத்தர் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர் கூட்டத்துல இருந்து, நீங்க உயிரோட தானே இருக்கிறீங்க, நீங்க இங்க செத்தா போயிட்டீங்க, நான் உயிரோட தானே இருக்கிறேன், நான் கவிஞன் தானே, நான் செத்தா போயிட்டேன். அப்படி இல்லை தம்பி, ஆத்தர் இஸ் டெட் அப்படின்னா ஆத்தருடைய அத்தாரிட்டி இஸ் டெட், சர்வாதிகாரம் போயிடுச்சு. இதை இன்னொரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லணும்னா, இந்த கன்சியூமர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, நூடுல்ஸ் மாதிரி, அதுதான் வந்து இந்த பழைய வகை நெரேட்டிவ். இந்த புது வகை நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் மாடர்ன் டெக்ஸ்ட்ங்கிறது வந்து நீங்களே போய் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரியான டெக்ஸ்ட். இது எவ்வளவு ஒரு கிரியேட்டிவ் வேலை இல்லையா, வேலை கூட இல்லை, ஒரு கிரியேட்டிவ் பிளே, பிளே முழுக்க முழுக்க கிரியேட்டிவான ஒரு விஷயம். ஆனா அந்த கன்சியூமர் இருக்கு, இது ஃபுட்டுங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது கொடுப்பாங்க நம்ம சாப்பிடணும், எந்த விதமான இதுவுமே இல்லை, க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதுதான் அந்த சென்டரை உடைக்கிறதுங்கிறது. இத நீங்க பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா யூரோப்ல, ஜெர்மனில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு ஹேங்கிங் ட்ரெயின் இருக்கு, அந்த ஹேங்கிங் ட்ரெயின்லதான் அந்த போக்குவரத்து, அந்த ஊரோட போக்குவரத்தே இருக்கு. நம்ம ஊர்னா, நம்ம ஊரா இருந்தா கேபிட்டல் சிட்டில விட்பான். அங்க என்ன பண்றான், ஏதோ ஒரு சிற்றூர்ல, கடலூர் மாதிரி ஒரு ஊர்ல வச்சிருக்கான் அந்த ஹேங்கிங் ட்ரெயின். ஒரு சின்ன ஊர்ல அந்த தேசத்தோட சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கேயோ அந்த நாட்டோட எல்லை புறத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த நம்ம ஊர்ல டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து கன்னியாகுமரியில இருந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு எல்லை புற ஊர்ல இப்படி அதிகாரத்தை பரவலாக்குறான். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடம், பிசினஸ் சென்டர்னா ஒரு ஒரு இடம், ஃப்ராங்க்ஃபர்ட் இப்படி ஒன்னொன்னு ஒவ்வொரு இடம், ஒவ்வொன்னும் இப்படி இப்படிதான். ஆனா மையப்படுத்தி அதுதான், அங்கதான் பொலிட்டிக்ஸ் வருது. ஒரே மொழி, ஒரே மொழி, ஒரே தேசம். அது அப்ப வந்து போஸ்ட் மாடர்னிசம். இப்ப உதாரணமா ஒரு, நான் ஒரு முஸ்லீம் வச்சு
நீங்க ஒரு ஹிந்து, எது என்னோட எதிராளி ஒரு ஹிந்து, அந்த ஹிந்து என்கிட்ட வந்து நீங்களும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா அது நான் ஃபாசிசம்னு சொல்லுவேன். சோ ஃபாசிஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உங்க மொழி வேற, தமிழ் மொழியா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய புழங்கு மொழி வேற, என் மொழி வேற, உங்க கடவுள் வேற, என் கடவுள் வேற, உங்களோட உணவு வேற, என் உணவு வேற, உங்களோட உடை வேற, என்னோட உடை வேற, உங்களோட கலாச்சாரம் வேற, என்னோட கலாச்சாரம் வேற, திருமண உறவுகள்ல இருந்து எல்லாமே வெவ்வேற. வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் போஸ்ட் மாடர்ன் திங்கிங். வி ஆர் டிஃப்ரெண்ட் பட் வி ஆர் ஈக்குவல். நீ ஒசத்தி நான் மட்டும்னு எதுவும் கிடையாது, அப்படிதான் சொல்லணுமே தவிர வி ஆர் ஒன், வி ஆர், வி ஆர் ஒன், வி ஆர் ஒன். அந்த யூனிட்டி வந்து செல்லாது. வி ஆர் டிஃப்ரெண்ட்னு சொல்லுங்க. அப்ப இது வேண்டாம், இது வந்து அரசியலுக்கு போகும். இது எல்லாமே அந்த மையம்ங்கிறதுல தான் இருக்கு. அந்த மையத்தை அழித்தல் தான் போஸ்ட் மாடர்ன் ரைட்டிங். இப்ப நம்ம திரும்பவும் அந்த எஸ்என்ஸுக்கு வருவோம். ஏன் இந்த ராப் கிரியே பீச் மாதிரி ஒரு கதையை எழுதுறாரு? மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அது அதுல என்ன கதை, அதுல என்ன சொல்ல வர்றாரு? எதுவுமே சொல்ல வரல. ஏன் ஒரு எழுத்தாளன் சொல்லணும்? நீங்க ஒரு சமீபத்துல ஒரு நண்பர் வந்து போஷோட ஒரு ஸ்பீச்சை வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அது நான் பல நண்பர்கள் கிட்ட பல சமயங்கள்ல சொல்லி 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 கிளீஷேவா போன ஒரு விஷயம், அழுத்து போன ஒரு விஷயம். எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யார்? உங்களுக்கு நான் வந்து நல்லது பண்றேன், நீங்க இப்படி பண்ணாதீங்க, அறிவுரை, அறிவுரைகள். அப்ப அவர் என்ன என்ன நினைச்சு எனக்கு சொல்றாருன்னா, ஒரு அன்பின் நிமித்தமாக எனக்கு அவரு அறிவுரை வழங்குறாரு. அப்ப வழங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவரு நேச்சுரலி என்னை விட பெரிய உயரத்துல இருக்க, அப்பதானே அறிவுரை வழங்க முடியும். அப்ப அந்த சுப்பீரியர் சுப்பீரியாரிட்டி வருது பார்த்தீங்களா, அதுதான் அதிகாரம். அவர் மேல போறாரு, எனக்கு வழங்குவதன் மூலமாக அவர் மேல போறாரு. இந்த மாதிரியான ரோலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து ஃபாசிஸ்ட்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட வாதம். வண்ணதாசன் பொருட்களையும் இயற்கையையும் ரொமான்டிசைஸ் பண்றாருன்னு வார்த்தையை இன்னும் சொல்லாதீங்க, ஆந்த்ரோபோமார்பைஸ் பண்றாரு. அப்படிதான் இது வரைக்கும் பலரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு நான் ரெப்ரஸன்டேட்டிவா அந்த மாதிரியான ரைட்டிங்க்கு ரெப்ரஸன்டேட்டிவா எடுத்துக்கிறேன். ஆந்த்ரோபோமார்பைஸ் பண்றாங்க, மனிதனை கொண்டு போய் அங்க திணிக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. மனிதன் திரும்ப எல்லாத்தையும் கோர்வையா கோத்து கோத்து பாருங்க. மனிதன் இந்த இயற்கைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய அர்த்தத்தை அங்க புகுத்துறான். நெரேட்டிவ்ல புகுத்துறான் அவனுடைய எசன்ஸ, அவனோட ட்ரெய்ட்ஸ். அதுதான் ஆந்த்ரோபோமார்பைஸ் பண்றது. அத அப்படியே இருக்க விடு, அத அப்படியே நெரேட்டிவ்ல கொண்டு வா. அதுதான் ப்ராப்ளியே பண்றது. அப்ப நீங்க ஹியூமனை வந்து மையப்படுத்துறீங்க, இயற்கைக்கு நடுவுல கொண்டு போய் ஹியூமனை. ஏன்னா அவங்கிட்ட தான் வெப்பன் இருக்கு. என்ன வெப்பன்? எழுதுற வெப்பன் இருக்கு. அவன் தான் இங்க மையம். அவன் தான் தன்னை சுப்பீரியர்னு நினைக்கிறான் இயற்கைக்கு. ஆனா இயற்கை என்ன சொல்லுது? நீ எனக்கு தேவையில்லை. இப்ப இந்த கொரோனா விஷயத்துல சொல்லிடுச்சா இல்லையா, நீ எனக்கு தேவையில்லை, நீ இருந்தாலும் இருக்கலாம் உலகத்துல, இல்லைனாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை, அதுக்கு கவலையே கிடையாது, இயற்கைக்கு கவலையே கிடையாது. இவனுக்கு தான் இயற்கை தேவை, இவனுக்கு தான் மரங்கள் தேவை, மரங்களுக்கு மனிதன் தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பிசிக்கல் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஆளு தன்னுடைய பவர் மூலமாக காட்ட அழிக்கிறான். நான் இந்த அந்த பிரச்சனைக்கெல்லாம் வரல, பவர் தன்கிட்ட இருக்கிறதுனால காட்ட அழிக்கிறான், அல்லது அந்த காட்டை பற்றி அழகாக எழுதுகிறான். எதுக்கு? நீ ஏன் எப்படி சென்டர் ஆகன, நீ எப்படி சென்டர் ஆக முடியும், அதிகாரம் தானே அது அப்படிங்கிறது தான் ராப்ரியே. மற்றும் என்னுடைய டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் அதை பார்க்கலாம், இதை நீங்க அப்சர்வ் பண்ணலாம்.
அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னா, ராத்திரியே தாஸ்தவஸ்கியையும் சரி டால்ஸ்டாயும் சரி ரெண்டு பேரையும் நிராகரிச்சுட்டு அவங்க வந்து கதை சொல்லிகள், என்ன சொல்ல போனா நீதி கதை சொல்பவர்கள், தாஸ்தவஸ்கியை துப்பரியும் கதை சொல்றவர்கள் சொல்லிட்டு டால்ஸ்டாய நீதி கதை சொல்றாரு. டூ ஓல்ட்மேன் இருக்குல்ல, நல்ல கதை தான், அருமையான கதை, ஆனாலும் அது ஒரு நீதி கதை மாதிரி தானே அப்படிம்பாரு. நீதி கதை சொல்றதுக்கெல்லாம் அது இப்போ இப்போ ஒரு ஒரு நம்ம நண்பர் கார்ல் மார்க்ஸோட புத்தக வெளியீட்டு விழாவில் நான் சொன்னேன், எத்தனை காலத்துக்கு நம்ம வந்து தி ஜானகிராமனே எழுதிட்டு இருக்கோம், அதில் நிறைய கதைகள் தி ஜானகிராமன் எழுதியிருக்க கூடும் இன்னைக்கு இருந்ததுதான் அந்த லெவலுக்கு இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப எத்தனை காலத்துக்கு நம்ம தி ஜானகிராமனே எழுதிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி கன்வே ஆச்சுன்னு தெரியல. நான் பேசும்போது என்ன தி ஜானகிராமன் ஒசரத்துக்கு நீங்க என்ன கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப நீங்க ஏதோ நீங்க என்ன திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதியிருந்தாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் அந்த ஸ்பீச்சை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், கார்ல் மார்க்ஸ் நூல் வெளியீட்டு விழாவில் தெளிவா சொல்லியிருந்தேன் யதார்த்தவாதத்தை. இப்ப ஏன் அதை பத்தி ரெஃபர் பண்றேன்னா அந்த பேச்சின் தொடர்ச்சி தான் இது. திரும்ப திரும்ப எத்தனை காலத்துக்கு தி ஜானகிராமன் கதைகளையே நாம் எழுதி கொண்டிருக்க முடியும், வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதோ அத்தனை கதைகள் நம்மகிட்ட இருக்கு, சோக கதைகள் சந்தோஷ கதைகள் எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும் அந்த கதைகள்லாம், அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ என்ன சொல்றது இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கோ அப்ப நம்ம ரைட்டர்னு எப்படி சொல்றது, தி ஜானகிராமனை திரும்ப எழுத முடியாது, இட்ஸ் ஓவர். தி ஜானகிராமன் காலாவதி ஆயிட்டாருன்னு சொல்லல, அவரு ஒரு பெரிய பெரிய லெஜண்ட், ஆனா அவர் காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறதுனால அவரை நம்ம தாண்டிதான் ஆகணும். நம்ம என்ன எழுத்தாணி வச்சு இப்ப ஓலைச்சுவடியில எழுதிட்டு இருக்கோம், வேற லெவலுக்கு வந்துட்டோம் இல்லையா. திரும்ப நம்ம எப்படி எழுத்தாணி வச்சு ஓலைச்சுவடியில எழுதிட்டு இருக்கோம், திரும்ப நம்ம எப்படி தி ஜானகிராமன் மாதிரி எழுதிட்டு இருக்க முடியும். ஆனா நான் போன ஜனவரி மாதம் இந்த புத்தக வெளியீட்டு புத்தக விழாவில் சென்னை புத்தக விழாவில் நான் வாங்கின 15 புத்தகங்களும் அப்படியே இமிட்டேட் பண்ண மாதிரி தானே இருக்கு. திரும்ப 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 அந்த யதார்த்தவாத கதைகள், யதார்த்த கதைகள், சோக கதைகள் எவ்வளவு படிக்கிறது, எவ்வளவு அது வேற நிறைய தமிழ் எழுத தெரியாம ஒரே தப்பு தப்பா வேற எழுதியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, திரும்பவும் இதை நீங்க டெக்னிக்கா பார்க்காதீங்க. இன்னொன்னு, இதுவே முடிந்த முடிவும் கிடையாது. நான் இப்ப நான் சொல்றது இதுதான் முடிவு, இதுதான் என்றும் கிடையாது, இது ஒரு டெக்னிக்கும் கிடையாது, இது ஒரு தத்துவ போக்கு, இது உங்களை விடுதலை செய்யும். எதுல இருந்து, இந்த மையத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்மள, நாம அந்த ஹியூமனை மையமா வச்சு பாக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு தலையிலிருந்து நம்மை இம்மாதிரியான தத்துவ போக்கு விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த பீச் மாதிரியான, அப்புறம் ராத்திரியே நிறைய நாவல்களும் எழுதியிருக்காரு. பீச்சே போதும் உங்களுக்கு எப்படி அந்த நெரேட்டிவ் போகுது அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, லாஸ்ட் இயர் இன் மரியன் பேர் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு, அந்த படம் ஆலன் ரெனே டைரக்ட் பண்ணது, கதை வசனம் எல்லாம் இவர் தான், நம்ம ஆலன் ராப்ரியே ரெண்டு பேரும் கூட்டு தான். ஸோ அந்த படத்தை நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரியான மையம் அழித்தல் அப்படிங்கிற விஷயத்த, நம்ம மையம் அழித்து யார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா அது டைவர்ட் ஆகிடும், அப்படிலாம் வேணாம். இருக்கு தமிழ்ல டெக்ஸ்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல கொஞ்சம் இருக்கு, ரொனால்டு சுகேனி. சில பேர் வந்து மையம் அழிக்கிற ஆங்கில எழுத்தாளர்கள் வந்து போர் அடிப்பாங்க. எனக்கு பிரெஞ்சு ரைட்டர்ஸ் அந்த வகையில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரெஞ்சு ரைட்டர்ஸும் இந்த கார்ஸ்னஹோர்காய், லாஸ்லோ கார்ஸ்னஹோர்காய் ஹங்கேரியன், அவரோட ரைட்டிங் ரொம்ப பிரமாணம், ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கு. இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற இந்த தத்துவ நிலைப்பாட்டில் அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படியாகத்தான் நீங்க தத்துவ இந்த கர்நாடக முரசும்
நவீன தமிழ் இலக்கியத்தின் மீதான ஒரு அமைப்பியல் ஆய்வுங்கிற கதை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கும். அப்ப அத ஒரு கதையா பேசினாங்களா, அல்லது இந்த புக் ஆஃப் ஹூசஸ் பிணந்து நிகழும் நட்சத்திரங்களிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர்களும் ஒரு கதை. ஸோ இதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு இது எல்லாருக்குமே பிடித்த கதை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் நம்பர் 27 திருலோக்புரி என்ற கதையும் முள் என்ற கதையும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இதுதான் ஹியூமன் எசன்ஸ்ங்கிற இந்த ஹியூமன் எசன்ஸ் தான் திரும்ப 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 பாசிசத்துக்கு கொண்டு போறதுங்கிற. அப்ப வந்து திருலோக்புரி கதையை படிக்கிறதோ அல்லது அதை எழுதுறதோ ஒரு டிராஜடியை வந்து பதிவு செய்யறதோ தப்புங்கிறீங்களா? அத எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் செய்ய முடியும். திருலோக்புரி மாசத்துல வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் செய்ய முடியும். இந்த பீச்சுங்கிற கதையை யாராவது எழுத முடியுமா? அல்லது கர்நாடக முரசுங்கிற என்னோட கதையை, நேனோங்கிற ஒரு கதையை யாராவது எழுத முடியுமா? திருலோக்புரி எழுதலாம். அதுதான் அதுதான் நீங்க வந்து ஹியூமன் எசன்ஸ் வந்து ஹியூமன் சென்ட்ரிக் அப்படி பார்க்க கூடாது. திரும்ப திரும்ப நீங்க வந்து மனிதனை மையப்படுத்தி மனிதார்த்த பார்வையை உள்ள வச்சு பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டுவல் என்ன சொல்றது ஒரு சுப்பீரியாரிட்டி அதில் அந்த டெக்ஸ்டுக்குள்ள ஒரு பவர் வருது. இது எல்லாமே பவர் பத்தின விஷயம் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. இது எல்லாமே ஜனநாயக ரீதியானது. போன வாரம் ஒரு பெண் கேட்டாங்க, எப்படி எல்லாரும் உங்களை சாருன்னு கூப்பிடுறாங்க சாருன்னு, அது எப்படி இயல்பா நடக்குதுன்னு போது என்னோட டெக்ஸ்ட் படிச்சு பாருங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பேசுற பேச்சு எல்லாமே அதுக்கான பதில் தான், அந்த சிம்பிள் கேள்விக்கான பதில் தான். டெமோக்ரசி அவ்வளவுதான். பவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது பெரிய பவர், அல்லது ஒரு அதிபர் ஒரு சர்வாதிகாரிகள் ஒரு பவர். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு செக்யூரிட்டி கிட்ட கூட ஒரு பவர் இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கறோம் சினிமா தியேட்டருக்கு போனா அங்க கேட் கீப்பர் கிட்ட ஒரு பவர் இருக்கு பார்க்கறோம். இந்த உலகத்திலேயே பணம் ஒரு பவர், நெஜ பவர் அரசியல்வாதி கிட்ட இருக்கிறது, அந்த சர்வாதிகாரி கிட்ட இருக்கிறது ஒரு பவர். இந்த ரெண்டு பவருக்கும் மீறின ஒரு பவர் இருக்கு. இந்த ரெண்டு பேருமே காலில் போய் விழற ஒரு பவர் இருக்கு இல்லையா? அது ரெனன்சியேஷன். எல்லாத்தையுமே மறுத்து புறக்கணித்தல், குடும்பத்தை புறக்கணிக்கிறது, செல்வத்தை புறக்கணிக்கிறது, எல்லாத்தையுமே வீடு வாசல் அத்தனையும் புறக்கணிச்சுட்டு, ட்ரெஸ்ஸை கூட புறக்கணிச்சுட்டு, நிர்வாண சாமியாரா எங்கேயாவது புது ஒரு இடத்துல உட்கார்ந்துருது, எல்லாத்தையும் துரத்தல், ரெனன்சியேஷன், எல்லாத்தையும் துறந்துருது. அப்போ ஒரு பவர் கிடைக்கும். இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவித்த பிறகு இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திராங்கிற ஒரு கோஷம் எழும்பி இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி ஆஃப்டர் 1947 அப்படி இருந்தபோது ஒரு கோவணம் கூட கட்டாத ஒரு சாமியாரோட கிட்ட போய் நிற்கிறாங்க. சாமியார் வந்து பரன் மேலே உட்காந்துருக்காரு, அவர் தரையை தொடமாட்டாரு. அவரு தன்னோட காலை அந்த அம்மாவோட தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறார். மோஸ்ட் பவர்ஃபுல் உமன். அப்ப எங்க இருக்கு பவர்? எல்லாத்தையுமே துறந்த ஒரு சாமியார்கிட்ட பவர் இருக்கு. அந்த துறத்தலின் மூலமாக, எல்லாத்தையும் ரெனன்சியேட் பண்றதன் மூலமாக கைவரப்பெறுகிற அதிகாரம் இருக்குல்ல, பவர் இருக்குல்ல, அந்த பவரையும் துறந்தவன் தான் நிஜமான துறவி. அந்த மாதிரி நிறைய துறவிகள் இமயமலையிலையும் திருவண்ணாமலையிலையும் திரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த துறவு நிலைக்கு தான் இந்த மாதிரியான எழுத்து, இந்த மையமற்ற நிலை. உடனே இதை வந்து ஸ்பிரிச்சுவலா கொண்டு வரேன்னு நினைக்கக்கூடாது. பவரை வந்து கொலைக்கிறது தான், நான் அரசியல் ரீதியா கொண்டு போறேன். பவர் இருக்கக்கூடாது இந்த குடும்பம்ங்கிற இது விஷயத்துல கூட. இன்னைக்கு கூட தாய் தினம், அன்னையர் தினம் சொல்லி
நிறைய பேர் வாழ்த்துலாம் ஒருத்தருக்கு சொல்லிக்கிட்டாங்க. அதுதான் திரும்ப சொல்றது மேட்ரியார்க், பேட்ரியார்க் எடுத்துட்டு மேட்ரியார்க். ஏன் வந்து சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அன்னையர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்தியாவில் ஜாதிங்கிற ஒரு அமைப்பு மிக இறுக்கமாக இருக்கிறதுக்கே தாய் தான் காரணம். தாய்மார்கள் தான் இன்னைக்கு நிலைமை எப்படி நகரங்களில் மாறி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிராமங்களில் தன்னுடைய பிள்ளைகள் தன் சாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு காரணமாக இருக்கிறது தாய்மார்கள் தான். தாய்மார்கள் தான் தன்னுடைய ஆண் குழந்தைகளை மிக இறுக்கமாக தன்னுடைய தொப்புள் கொடியில முட்டக்கி வச்சுட்டு இருக்காங்க, கட்டி வச்சுட்டு இருக்காங்க. அறுக்கிறதே கிடையாது. நீங்க சுப்பிரமணியபுரத்துல வரும் அத்தனை ரத்த ரத்த ஆறு ஓடுறதுக்கும் அந்த லேடி வந்து தன்னோட புருஷனை நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்விதான். நீ கிராமங்கள்ல ரத்த ஆறு ஓடுறதுக்கெல்லாம் தாய்மார்கள் முக்கியமான காரணம். ஏன் நம்ம குழந்தைகள்லாம் வெளிநாடுகள்ல ரொம்ப தோத்து தோத்து போறாங்க? குழந்தைகள் இந்தியன் சில்ட்ரன்னா பயப்படுறாங்க ஸ்கூல்ஸ்ல. ஏன்னா அவங்களால வந்து இந்திய குழந்தைகளால மற்ற ஐரோப்பிய குழந்தைகள் மாதிரி மற்ற அமெரிக்க குழந்தைகள் மாதிரி ஸ்பூனால எடுத்து சாப்பிட தெரியல. அவங்களுக்கு அம்மா ஊட்டி விட்டது டிபெண்டன்ஸ். எப்படி நான் வந்து அன்னையர் தினத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்றது? இது இப்ப ஏன் திடீர்னு இந்த அன்னையர் தினத்துக்கு வந்தேன்னா இது எல்லாமும் நான் இன்னைக்கு சொன்னதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே அன்டெமோக்ராட்டிக்கான விஷயம். இந்த அன்னையர் யாரோ எழுதியிருந்தாங்க, ஒரு குற்ற உண பெண்களை வந்து அடிமைப்படுத்துற குற்ற உணர்ச்சியினாலதான் நம்ம வந்து அன்னையை வந்து மேல வச்சு தொழுதுகிட்டு இருக்கணும். உண்மை ஒரு நண்பர் எழுதியிருந்தாங்க, நீங்க வந்து அந்த இடத்துல ஒய்ஃப்னு போட்டிருந்தா, அதாவது எஸ் மதர் இல்லை நான் வன்மையா மறுக்கிறேன், ஒய்ஃப்னு போட்டிருக்கணும். ஏம்மா ஒய்ஃபுக்கும் மதருக்கும் என்னமா வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை பவரை பொறுத்த வரைக்கும். செக்ஷுவாலிட்டி விட்டுருங்க, அது வேற விஷயம், அந்த வித்தியாசம் இருக்கு. அதை தவிர பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பையன் அம்மாவுக்கு அடிமை, அதான ஒய்ஃப். நீங்க வந்து ஒய்ஃப ஒரு பெண்ண ஒய்ஃபா பாக்குறீங்க, நான் அந்த ஒய்ஃபோட பையனோட அம்மாவா பாக்குறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்திய இளைஞர்கள் எல்லாம் டிபெண்டன்ஸ் ஆக்கிக்கிட்டு சைக்கோவா ஆக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர் தான் அம்மா. பெண்ணடிமைத்தனத்தை வளர்த்துக்கிட்டு பெண்கள் எல்லாம் ஒரு வேலைக்காரிகளா ஆண்கள் பார்க்கறதுக்கு முழு முதற் காரணமா இருந்துகிட்டு இருக்கிற அன்னையரா வந்து நமது அவங்களைய பாராட்டிக்கிட்டு இருக்குது. ஜாதி கட்டுமானங்களையும் நீங்க அதெல்லாம் இல்லாத அன்னையா இருந்தா ஓகே ஃபைன், அப்ப நீங்க வந்து அன்னையிற தோழிதான். அதனால ஸோ இது எல்லாத்தையும் இந்த பீச் என்ற கதையை வச்சு நம்ம யோசிக்கணும். இன்னொரு ஒரு வார்த்தையும் நான் சொல்ல விட்டுட்டேன், அதாவது பழைய வகை நரேட்டிவ்ல பழைய வகை எழுத்துல ஆத்தர்ங்கிறவர் வந்து நரேட்டர்ங்கிறவர் வந்து ஆம்னி பிரசண்டா இருப்பார். அவரு தான் அது அங்க வந்து எல்லாமாக இருப்பார். அவரே சிந்திக்கக்கூடியதார பொன்மொழிகள்லாம் நிறைய வரும். அந்த ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் நரேட்டர் ஆர் ரைட்டர் அதை கில் பண்ணிடணும். நீங்க எக்ஸிஸ்டன்ஷியலிசம் ஃபேன்சி பண்ணியனும் அப்படிங்கிற என்னோட நாவலை பார்த்தீங்கன்னா அதுல எந்த இடத்துலையுமே இவன் நல்லவன் கெட்டவன்ங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டே வராது, எந்த இடத்துலையும் வராது, அந்த வார்த்தையே வராது. அது வந்து நரேட்டரோட
அத அந்த என்ன சொல்றது அதை எழுதுற எழுதுபவரின் குறுக்கீடை வந்து கட் பண்றதுதான் அந்த அதுக்காக தான் பண்ண அப்படி இருக்க கூடாது. நியூட்ரலாக ஒரு ரைட்டிங் இருக்கணும் அப்படின்னு இன்னொன்னு, இந்த ஹியூமன் சென்ட்ரிக்கா எழுதுறாங்க எல்லாருமே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நேச்சருக்கும் மனிதனுக்கும் அது அந்த நரேட்டருக்கும் இடையில ஒரு கம்யூனியனை கம்யூனியன் ஒரு ஒரு இணைதல் ஒரு தொடர்பு உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அது அப்படியே இது நீங்க எப்படி இருக்குன்னா, திரும்ப இந்த குடும்பங்கிறதுலயே வாங்க கொண்டு வாங்க. நிறைய உதாரணங்களின் மூலமா நீங்க நிறைய நல்ல விஷயத்தை இதை புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். நேச்சருக்கும் மனுஷனுக்கும் நரேட்டருக்கும் இடையில ஒரு கம்யூனியன் உருவாக்குது. எனக்கு கர்நாடிக் சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் அதுக்கு கர்நாடிக் மியூசிக் கத்து கொடுத்துறேன். நான் ஒரு பியானிஸ்டா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. என் குழந்தைக்கு பியானிஸ்டா பியானோ கத்து கொடுத்துறேன். எனக்கு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை, ஆட முடியாம போச்சு, அவனை ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஆக்கிடுறது. இப்படி என்னுடைய ஆசைகளை எனது பிசிக்கல் பீயிங்கோட நீட்சியாக இருக்கிற எக்ஸ்டென்ஷனா இருக்கிற என்னோட மகனுக்கு அல்லது மகளுக்கு கற்றுக் கொடுத்து நான் என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்னோட எக்ஸ்டென்ஷன், நான் தான் அவங்க, என்னோட அடையாளம், என்னோட நான் பிரிஞ்சு இந்த உலகத்தை விட்டு போனாலும் என்னோட இடம் என்னோட அடையாளமா இருக்கிறது வாரிசு. அப்போ இதான் டோட்டல் பாசிசம். நீங்க உங்களுடைய அந்த எசன்ஸ உங்களுடைய அடையாளத்தை அவன் மேல பொருத்திட்டு போறது அந்த இண்டிவிஜுவாலிட்டியே காலி. இப்படிதான் அந்த குடும்ப அமைப்போட வன்முறை வந்து, குடும்பம் வந்து எப்படி ஒரு வன்முறை சூழலா வன்முறை நிறுவனமா இருக்கு, இதேதான் ஆத்தரும் அந்த இயற்கை கிட்ட கொண்டு போறாரு. அதை வர்ணிக்கிறதும் சரி, அதை அழகுபடுத்துறதும் சரி, அதை அழகா சொல்றதும் சரி, ஹியூமன் சென்ட்ரி. நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இயற்கையை விட நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இல்லை ஆக்சுவலா, ஏன்னா ஒரு பிளேக் வந்துச்சுன்னா 20 கோடிக்கு பேடு காலி 14th century. இப்ப நம்ம மருத்துவ இதெல்லாம் இருக்கிறதுனால சில லட்சங்களோட அதை நிறுத்திடுறோம். அப்போ ஹியூமன் சென்ட்ரிக்கா அங்க வந்து பேட்ரியார்கி தான் மையமா இருக்கு. தந்தை அப்படிங்கிறவன் அங்க மையமா இருக்கான். இந்த மாதிரியான மையம் அழித்தல், இதை நீங்க கொஞ்சம் என்னோட டெக்ஸ்டை வச்சு தமிழ்ல படிக்கிறதா இருந்தா டெக்ஸ்டை வச்சு பாத்தீங்கன்னா எப்படி இந்த மையத்தை வந்து அழிக்கிறது, அப்புறம் யதார்த்த வகையா கதை சொல்லல். திரும்பவும் கவனிங்க, நான் சொல்றது டெக்னிக் கிடையாது, உத்தி கிடையாது. இப்படி ஒரு செயற்கையா ஒரு உத்திக்குள்ள பூந்து உத்தியை எடுத்து எழுதுறதை விட நான் வந்து யதார்த்த கதைகள் எழுதுறது மேல். ஏன்னா எதுவுமே உத்தியா வந்ததுன்னு வச்சுங்க அது வெற்றி பெறாது. அது உள்ளுக்குள்ள வரணும், நிறைய படங்களை பார்க்கணும், இது சம்பந்தமா நிறைய படிக்கணும். இன்னொன்னு, நீங்களே ஒரு பெரிய பேட்ரியார்க்கா, நீங்களே ஒரு பெரிய மாபெரும் தந்தையாக இருந்துகிட்டு டெக்ஸ்டுக்குள்ள வந்து நீங்க அதை அழிக்கவே முடியாது, அந்த ஃபாசிஸ்டை அழிக்கவே முடியாது. நீங்களே ஒரு ஃபாசிஸ்டா இருந்துகிட்டு அது டெக்ஸ்டுக்குள்ள எப்படி ஃபாசிஸ்ட் ஒரு டெமோக்ரஸியை வந்து நீங்க கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. சோ நீங்க இத ஞாபகம் வச்சுங்க, ஆந்த்ரோபோமார்பிசம் மனிதனை மையமா வச்சு அல்லது எந்த விஷயத்தையுமே மையப்படுத்தி எழுதுதல் ரொம்ப அன்டிமோக்ராட்டிக். ஒரு 50 நிமிஷம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ ஒரு டெக்ஸ்ட வந்து நம்ம ரிசீவ் பண்ணி படிக்கும் போது அதை எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு வண்ணதாசன் கதையா இருந்தாலும் சரி, வண்ணதாசன் மாதிரி எழுதுற பல பேரா இருந்தாலும் சரி. சமீபத்துல ஒரு 10-15 கதை படிச்சேன், ஒரே ஸ்டைல்ல இருந்துச்சு, ஒரே ஸ்டைல்,
ஒரே எழுத்தாளரை மனசுல வச்சு அவர் மாதிரியே எழுத பழகுறாங்க, ஃபெயில் ஆயிடும். ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம யாரையும் இமிட்டேட் பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ள அந்த தத்துவம் நமக்கு உள்ள போயிருக்கும். அவ்வளவுதான். இப்ப பா வெங்கடேசன் இருக்காரு, பாகிரதியின் மதிய தூக்கம், பாகிரதியின் தூக்கமா மதிய தூக்கம், அந்த அந்த மாதிரியான ஸ்டைல் அவர் எங்க இருந்துமே கடன் வாங்கினது இல்லை. அவரு பா வெங்கடேசனோட ஒரிஜினல் நெரேட்டிவ், ஒரிஜினல் அவரு தான். அதுல நீங்க உடன்படுவீங்களோ இல்லையோ, அவருக்கு முன்னாடி கிடையாது யாரும் யார்கிட்ட இருந்தும் அவரு கடன் வாங்கல. அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி எசன்சியல். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். சாரு, எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. யாரு? நான் நரேஷ், சவுதி அரேபியால இருந்து. ஓகே. ஆ நரேஷ், ஆ கேக்கலாமா சாரு? கேக்கலாம். தி ஜோக்கர் வாஸ் ஹியர் அந்த கதையை பத்தி தான். இந்த கதை வந்து நான் படிச்சதுல வந்து ரொம்ப வித்தியாசமான கதை. தமிழ்ல இதுவரைக்கும் வந்ததுல கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசம். நிறைய கதைகள் வந்து யதார்த்தவாதமா இருக்கு. இப்ப நான் வந்து சிறுகதை எழுத முயற்சி பண்ணி இந்த பாணியில ஒரு கதையை எழுதி நான் அதை வந்து ஒரு இலக்கிய இதழுக்கு அனுப்பக்குள்ள நிச்சயமா அவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பாக்குறது வந்து யதார்த்தவாத கதை தான். ஒரு ரெண்டு கதாபாத்திரம் மாறி மாறி பேசிக்கிறோம், அதை தான் கதை மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த சிக்கலை வந்து நான் எப்படி எதிர்கொள்ள முடியும்? இன்னொரு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, நீங்க அந்த மாதிரி எழுதுறீங்க? The Joker was here. அந்த பாணியில நான் ஒரு கதையை எழுதுறேன் சாரு. எழுதி நான் அதை வந்து ஒரு இலக்கிய இதழுக்கு அனுப்புறேன், இ மேகசீனுக்கு அனுப்புறேன். அவங்க வந்து அதை வந்து நிச்சயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு புது ஆளா இருக்கக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்ப அதை கொஞ்சம் டவுட்டா தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது? நான் எப்படி அதை என்னால பார்க்க முடியுது இப்பதான். அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், போன வாரம் நம்ம 6 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். இப்ப வந்து லோ பேட்டரின்னு வருது. நான் ஆரம்பிக்கும் போது இது வந்து 100%ல இருந்துச்சு சார்ஜ். இப்ப கொஞ்சம் லோ பேட்டரின்னு வருது. போட முடியுமா சார்? என்ன பேசிக்கும் போது இப்ப நீங்க சார்ஜ் போட முடியுங்களா? சார்ஜ் போட்டு பேச முடியுமா? சார்ஜ் பண்ணிட்டே பேசட்டுமா? அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு, யாராவது கேள்வி கேட்கணும்னா நீங்க உங்களுடைய மெசேஜ்ல வந்து சாட் குரூப் சாட்ல பேர் சொல்லுங்க. உங்களுடைய பேர் வந்து போடுங்க, ஸோ நம்பர் கொடுக்கணும். ஸோ 9:01 கேட்கறது வசதியா இருக்கும். ஏன்னா ஆளாளுக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் எங்க காலத்துலதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. உங்களுக்குலாம் இப்ப இ மேகசின், நீங்களே பிளாக் இதுன்னு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு, வசதிகள்லாம் இருக்கு. அதனால நீங்க ஃபேஸ்புக்ல இப்ப என் ஃப்ரெண்ட் அராத்து பாத்தீங்கன்னா அவரோட கதைகள்லாம் இப்ப கொஞ்சம் பர்சனல் லெவல்ல போகுது டிஸ்கஷன். சுருக்கமா சொல்லிடுறேன், அவர் சில பப்ளிஷர்ஸ்ட்டும் போகும்போது நீங்க பணம் கொடுங்க நான் புக்கு போடுறேன், முதல்ல 25 காப்பி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அராத்து கிட்ட. அதனால அதை விட உங்களோட நிலைமை பரவாயில்லன்னு தான் தோணுது. இப்ப அவர் இருக்கிற இடமே வேற, ஒரு 20 புத்தகமாவது எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து பிளாக்ல அல்லது ஃபேஸ்புக்ல அதெல்லாம் போட்டு நீங்க தாராளமா, இப்ப நிறைய பேருக்கு அந்த மீடியா இருக்கு, வசதி இருக்கு. அதனால பத்திரிகைகளை நம்பிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததாக ராஜு சீனிவாசன், நீங்க கேளுங்க. நன்றி சார். வணக்கம், நான் ராஜி ஸ்ரீனிவாசன் பேசுறேன். கேக்குதுங்களா? எனக்கு வந்து நீங்க இந்த மையம் விளக்குதல் பத்தி சொன்னீங்க இல்லையா, மையப்படுத்தி மனிதனை பார்க்கணும். மையம் விளக்குதலும் டீகன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு அதனுடைய ஒண்ணுதான். அது எனக்கு அதுதான் தமிழ்ல மையம் விளக்குதலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ஆமா, டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து
டீகன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஒரு போக்கு, அந்த அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கட்டு உடைத்தல், கட்டு உடைத்து ஒரு ஒரு பாக்குறது, ஒரு விமர்சன பூர்வமான ஒரு விஷயம். இப்போ ஒரு எம்ஜிஆர் படம் வந்திருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது. உதாரணமா நாடோடி மன்னன் நினைக்கிறேன், அந்த படத்துல எம்ஜிஆர் புரட்சி எம்ஜிஆர் வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் உழைப்பவனுக்கெல்லாம் நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வசனம் பேசுவாரு. அந்த வசனம் வந்து கண்ணதாசன் எழுதுனது, கண்ணதாசன் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிச்சவரு. அந்த வசனம் பூரா 10 நிமிஷம் வசனம் வந்து கார்ல் மார்க்ஸ் எழுதின, எங்கெல்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோட சுருக்கம். இப்படித்தான் ஒரு படத்தை டீகன், அதாவது இது இதோட சிக்னிபிகன்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு அப்படி இல்லை அர்த்தம். இந்த படம் தான் பிறகு எம்ஜிஆர் பவர்ஃபுல்லான ஆளா வந்து பொலிட்டிக்கலா அவரு வந்து நாற்காலியில அமர்ந்ததுக்கு அங்கிருந்து பயணம் தொடங்குது இல்லையா. அப்ப அந்த படத்தை ஒரு கமர்ஷியல் ரீதியா ஒரு சக்சஸ் படம், ரொம்ப பிரமாதமா இருந்தது, ஒரு சண்டை படம், பொழுதுபோக்கு படம் அப்படிலாம் பார்க்காம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது பொலிட்டிக்கல், அது வந்து விமர்சன முறை. இப்ப இந்த மையம் அழிக்கிறது, சென்டர், சென்டரை வந்து இது பண்றதுங்கிறது பிராக்டிக்கலாகவும், பிராக்டிக்கலா எப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல, குடும்பத்தை, குடும்பம் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி. அப்ப அங்க எப்படி மையத்தை வந்து சென்டரை வந்து குலைச்சி போடுறது, சென்டரை இல்லாம ஆக்குறது, அல்லது ஒரு டெக்ஸ்டுக்குள்ள எப்படி, இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஆலன் ராப் பிரியே சொல்றாரு, நாட் அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதலே ஒரு ஃபாசிஸ்டை நோக்கி நெதுங்கிறாரு. திரும்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது வந்து மீனிங் அப்படிங்கிறதே ஒரு ஃபாசிசம். மீனிங் இப்ப இந்த பீச் கதையை எடுத்துக்கிட்டோம்னா ஏன் மீன் பண்ணணும், ஒரு ஒரு விஷயம் வந்து எதுக்கு அர்த்தப்படுத்தணும். முதல்ல சொன்னல ஒரு சிக்னிபிகன்ஸ் ஒண்ணு இருக்கு, அப்சர்டினே ஒண்ணு இருக்கு, இட்ஸ் சிம்பிளி இஸ் ஒண்ணு இருக்கு. அது பாட்டுக்கு இருந்தா என்ன, அந்த நரேட்டிவ் அப்படி இருக்கு இருக்கட்டுமே. இதனா என்னோட வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய தருணங்கள்ல உணர்ந்திருக்கிறேன், என்ன அப்படியே விட்டுருங்களேப்பா, எனக்கு ஏன் ஒரு மீனிங் கொடுக்குறீங்க, அல்லது நீங்க நினைக்கிற ஒரு மீனிங்க்கு நான் வரணும்னு நினைக்கிறீங்க, சிம்பிளி சிம்பிளி அப்படியே அப்படியே விட்டா என்ன. அந்த மீனிங் போதுதான், அந்த மீனிங் தான் ஒரு ஒரு ஃபாசிஸ்ட் ஸ்ட்ரக்சர் மனநிலைக்கு, ஃபாசிச மனநிலைக்கு ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நிறைய யோசிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய விவாதிக்கணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி என்னடா இது பர்வச்சடா இருக்கு இவர் பேசுறது அப்படின்னு தோணும். எனக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், சாரி எனக்கு ஒரே ஒரு இதுதான், இப்போ இந்த பவர் சென்டர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்றது, அதாவது அந்த மையம் விலக்குதல், பவர் சென்டர்ஸ், ஃபேமிலியல் ஃபேமிலியல் பவர் சென்டர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்றது, அந்த மாதிரியான எழுதக்கூடிய ஒரு கதைகளோ எதுவோ, அது வந்து நம்ம படித்த ஆங்கில இலக்கியத்துல ஆங்கில கதைகள்ல வந்துட்டு அது இயல்பா ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று, அது வந்து அதை வந்து ஒரு பெரிய வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ன்ற ஆங்கிள் வந்து பார்த்தது கிடையாது. பட் வேற நம்ம தமிழ் எழுத்துகள்னு பார்க்கும்போது இவங்க என்னதான் என்ன டிஸ்கஸ் பண்ணி என்ன பேசினாலும் தமிழ்ல வந்து வாட் தே கால் அஸ் மெயின் ஸ்ட்ரீம் ரைட்டிங்ல வந்து இந்த இந்த ஒரு அவங்க ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூஸ, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணி பார்த்து அந்த மதிப்பீடுகளுக்கு, அந்த மதிப்பீடுகளுக்கு முரணா நம்ம எழுதுறதாகவோ இல்ல அந்த மதிப்பீடுகளுக்கு மாறுபட்டு கருத்து சொல்கிறதாகவோ ஒரு ஒப்பீனியன் நிலவுது, அது எப்படி அந்த அந்த பிம்பத்தை எப்படி உடைக்கலாம் அல்லது அதை எப்படி பிரேக் த்ரூ பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லது, இது ஒரு நல்ல விவாதத்துக்கான ஒரு கேள்வி.
லாச்சராவோட பார்க்கடல், எம்பி வெங்கட்ராமனோட காதுகள், இந்த அதாவது எம்பி வெங்கட்ராமனோட காதுகள் நம்ம லாச்சராமாமிரதத்தோட பார்க்கடல். இந்த ரெண்டு கதையும் இப்ப டக்கு ஞாபகம் வருது. இந்த ரெண்டு கதையுமே அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை வந்து, அதிகாரத்துல இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதுதான். இவ்வளவு வலுவா ஜனனி அப்படிங்கிறது லாச்சனம், அந்த அதிகாரம் குடும்பத்திற்கு உள்ள இயங்குற அதிகாரம் எவ்வளவு கடுமையா இருக்கு, எவ்வளவு இறுகி போயிருக்கு அப்படிங்கிறது இந்த மூணு கதைகள்லையும் தெரியும். அதுவும் எம்பி வெங்கட்ராம் வந்து கிழிச்சிருப்பாரு அந்த காதுகள்ங்கிற கதையில. ஈவன் அந்த ஜனனிங்கிற கதையும் சரி, இந்த பார்க்கடல்ங்கிற கதையும் சரி, பார்க்கடல்னா என்ன அது அர்த்தமே தெரியல, நஞ்சு வர்றது அவ்வளவு ஒரு, எப்படி இந்த குடும்ப குடும்ப அமைப்புக்குள்ள இருந்துகிட்டு அதை கொண்டாடிக்கிட்டு கொண்டாட்டமா வாழ்ந்துகிட்டு இவங்க எப்படி இவ்வளவு தீவிரமா எழுதினாங்க. அது ஜானகிராமன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அந்த செம்பருத்திங்கிற ஒரு நாவலை படிச்சு பார்க்கணும், ஓ மை காட். அதாவது வந்து குடும்ப அமைப்பு வந்து இவ்வளவு வன்முறையானதா, இது மாதிரி ஒரு வன்முறை பார்க்கவே முடியாது செம்பருத்திங்கிற நாவல். நிறைய பேர் அவரோட மோகம் உள்ளயும் அம்மா வந்தால் அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது இது வந்து செம்பருத்தி வந்து அந்த குடும்ப அமைப்பு அதுல வர்ற பெண்கள் மாதிரியான வில்லனிக்கு பெண்கள்லாம் தமிழ் இலக்கியத்துல உலக இலக்கியத்துல கூட பார்த்தது இல்ல. அது வர்ற ஓ மை காட் செம்பருத்தி முக்கியமா, அதெல்லாம் மையம் அழித்த ஒரு எழுத்துதான் சொல்ற. நன்றி நன்றி சார், மிக்க நன்றி. அடுத்த கேள்வி யாராவது கேக்குறதுனா கேளுங்க. இந்த தீ ஜானகிராமனை மையம் அழித்த எழுத்துன்னு சொல்றது அதுல அதுல வந்து அதை கொஞ்சம் கரெக்ஷன் கரெக்ட் பண்ணணும். அதாவது அந்த என்டையர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அதுதான் அவ்வளவுதான். அதை வந்து திரும்பவும் அது மையம் அழிக்கப்பட்ட எழுத்துன்னு சொல்ல முடியும். அதுல இருக்கிற அந்த பவர் ஸ்ட்ரக்சர் அதை பத்தி பேசுவாங்க, கடுமையா பேசுறது. ஆனா திரும்ப அதுல விமர்சனம் வைக்க கூடாதா, அதுல விமர்சனம் வைக்க கூடாதா எழுத்தாளர்? மையம் மையம் அழித்த மையம் அழித்த எழுத்துக்கள் எழுதும் பொழுது அதுல எழுத்தாளருடைய விமர்சனம் வந்து அதுல இருக்கணுமா, இல்ல அது வந்து சட்டிலா தான் இருக்கணுமா? இல்ல சட்டிலா கூட இருக்க வேணாம், அது அது வந்து வரவே கூடாதுங்கிற அதோட. அதுக்கு நீங்க பீச் கதை படிச்சீங்களா தெரியல, அந்த பீச் படிச்சீங்கனாலே நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது அதுல இருக்கு. ஒரு சிறுகதை தான் சின்ன. ஓகே நன்றி. ஓகே நம்பர் 3 ஐ வில் ஸ்பீக். வணக்கம் சாரு, என்னோட பேர் லெனின், நான் உங்களோட ஒரு தீவிர வாசகர். பட் ஆனா ரொம்ப ஆக்டிவா இந்த வாசகர் ஓட்டத்துல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது, பட் இஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இந்த மதர்ஸ் டே இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பவர் ஹப் பத்தி எல்லாம் நீங்க பேசினால, இந்த ஒரு ஒரு தாய் வந்து ஒரு ஒரு அந்த நெறிகளை சொல்லி வளர்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த கற்பை சொல்லி வளர்க்கறது, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் தான் நமக்கு விட்டுட்டு போன ஒரு ஒரு இது, விக்டோரியன் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வியூ இருக்கு. அதை பத்தி உங்களோட உங்களோட பாயிண்ட் என்ன? பெரிய சப்ஜெக்டா போயிடும், சுருக்கமா சொல்லிடுறேன். மனோவியல்ல உளவியல்ல பிரிட்டிஷ் மதிப்பீடுகள் எக்கச்சக்கமா புகுத்தப்பட்டுருச்சு. கதை சொல்றதெல்லாம் நமக்கு வந்து 4000 வருஷம் 5000 வருஷமா இருக்கிற ஒரு பழக்கம்.
நான் சமீபத்தில் கூட அந்த வெப்சைட்ல எழுதியிருந்தேன் ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய மதிப்பீடுகள் மிக மோசமானவை, நீங்கள் உங்களை பற்றி அவமானம் கொள்ள வேண்டும், உங்களுக்கு பழமை என்று எதுவும் கிடையாது, உங்களுடைய சமூகம் சாதிகளை கொண்டது, உங்களுக்கு பெரும் பெருமைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் எங்களை பார்த்து திருந்த வேண்டும், நீங்கள் உரங்கையும் மரங்களையும் கும்பிட்டு கொண்டிருந்த காட்டு மிராண்டிகள், உங்களை நாங்கள் தான் திருத்தினோம், நாங்கள் தான் ரயில் பாதை அமைத்து கொடுத்தோம், நீங்கள் உங்களை பற்றி வெட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டை இங்கிலீஷ்காரன் நம்மளெல்லாம் நம்ப வச்சிட்டான். அவ்வளவுதான் நமது பாரம்பரியத்தை பத்தி நம்ம வெட்கப்படணுங்கிறது தான் அவனோட திட்டம். அதுல அவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டான். ஏன்னா இன்னைக்கு போன பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா சித்த வைத்தியத்தை பத்தி அவ்வளவு கேள்வியும் கிண்டலும், அதாவது முட்டாள்தனத்தோட எல்லை, இவ்வளவு முட்டாள்தனமெல்லாம் யோசிக்க முடியாது. எழுத்தாளர்களே சித்த வைத்தியத்தை பத்தி அகத்தியர் கண்டுபிடிச்ச ஒரு சித்த வைத்தியம் அது. பதஞ்சலியோட யோக சூத்திரம் எல்லாம் பதஞ்சலி சொன்ன யோகா. மோடியா யோகாவை கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு மோடியை எதிர்க்கணும்னா எதிர்க்க பயங்கரமா வச்சு, நானே ஒரு பாசிஸ்ட் சொல்லிட்டேன். யோகாவை ஏன் அதுக்கு போட்டு இது பண்றீங்க? யோகாவில ஒரு சில பிராணாயாமம் இருக்கு. அந்த பிராணாயாமம் பண்ணுனா எந்த விதமான உயிர்கொல்லியும் எந்த விதமான பூச்சியா இது கிருமி நுண்கிருமி எதுவும் வரவே முடியாது. அந்த மாதிரியான பிராணாயாமங்கள்லாம் இருக்கு. ஒரு அந்த பாஸ்திரிக்கான ஒரு பிராணாயாமம் இருக்கு, அதை நான் செய்ய முடியாது. ஏன்னா ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாது. பாஸ்திரிக்கா இந்த மாதிரி நிறைய பிராணாயாமங்கள், 100 வகையான பிராணாயாமம் இருக்கு. இப்படி நம்ம ட்ரெடிஷன்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதனால நான் இந்த ஹிந்துத்துவ ஆற்றல் மாதிரி அந்த காலத்திலேயே டிவி இருந்துச்சு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி விமானம் ஓட்டினானுங்கன்னு அந்த கதையெல்லாம் சொல்லல. ஆனா மருத்துவத்துல உடம்ப பத்தி அவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அகத்தியரும் கோரக்கரும் எக்கச்சக்கமான ஆற்றல், அதை பத்திலாம் எதுவுமே தெரியாம பேஸ்புக்ல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன காரணம்னா பிரிட்டிஷ் சொல்லி வச்சிருக்கான் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு. அதுக்குதான் அந்த ஃபிஃப்த் சீல்ங்கிற படத்தை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், பல கட்டுரைகள்ல எழுதியிருக்கேன் அந்த ஃபிஃப்த் சீல்ங்கிற படம். அது திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய தடவை நான் எழுதிக்கேன் அந்த விஷயத்தை. உங்களை பத்தி நீங்க எப்படி அவமானப்படுறது அப்படின்னு, அதுதான் அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து செஞ்ச ஒரு. ஓகே சார், இன்னொரு கேள்வி இதோட எக்ஸ்டென்ஷனாவே வச்சுக்கலாம். இப்ப கான்டெம்பரரியா வந்து ஒரு நீங்க நிறைய வந்து நம்ம சோசியல் கிரிட்டிக் எழுதுறீங்க, நம்ம சொசைட்டியை பத்தி பிலிஸ்தீன் அந்த மாதிரி எழுதுறீங்க. பட் நீங்க ஒரு பெஞ்ச்மார்க் வைக்கிறீங்க, அட் த சேம் டைம் யூரோப் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க் இருக்கு உங்க ரைட்டிங்ஸ்ல தொடர்ந்து. எப்படி அவங்களோட சென்சிபிலிட்டி இருக்கு, நம்மளோட சென்சிபிலிட்டி இருக்கு ஆப்வியஸா. பட் அகெயின் வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புளை பத்தி எனக்கு இன்னொரு கேள்வி, அவங்க தே ஆர் பீங் எல்லா பக்கமும் காலனைஸ் பண்ணிட்டாங்க. எல்லா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபாசிஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன், அப்சல்யூட் ஃபாசிஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அவங்களோட கான்டெம்பரரி சென்சிபிலிட்டி எப்படி இருக்கு, இத பத்தி உங்களுக்கு உங்களோட வியூஸ் என்ன? பிரிட்டிஷோட கான்டெம்பரரி சென்சிபிலிட்டி அவங்க எப்படி மாறினாங்க, இந்த ஒரு நான் எல்லாத்தையும் நான் ரூல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எப்படி மாறினாங்க? அது நம்ம இன்னைக்கு இருக்கிற பேச்சு சப்ஜெக்ட்ல இருந்து வெளியில போகும், இருந்தாலும் கேட்டதுனால சுருக்கமா சொல்லிடுறேன். பிரிட்டிஷ் மட்டும் இல்ல, யூரோப் பூராவுக்குமே இந்த விஷயத்த நம்ம பொருத்தி பார்க்கலாம். அவங்க இந்த செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு நிறைய கத்துக்கிட்டாங்க டெமோக்ரசி பத்தியும் இந்த மல்டிபிளிசிட்டி பத்தியும், அதிகார பரவலாக்குதல், அந்த அதிகார மையமா ஒரே இடத்துல வச்சுக்கிறது அப்படின்னா இல்லாம பரவலாக்குதல் இதை பத்தியும். ஆனா அவங்க பல நாடுகளை, அவங்க என்ன பிரிட்டிஷ்காரங்க இல்ல யூரோப்பே, பல நாடுகளை காலனைஸ் பண்ணினதுனால அதனுடைய விளைவுகளை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. ஏன்னா லண்டன்ல ஒரு தெருவுல ஒரு பகுதியில ஒரு ஏரியாவில
இங்க வந்து மது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில முஸ்லிம் இளைஞர்கள் ரயட்ல ஈடுபட்டாங்க, கலகம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குது. அது அதோட விளைவு ஏன்னா இது அவங்க எல்லாம் பாகிஸ்தானிஸ் சரிங்களா. ஸோ இவங்க இந்தியாவை காலனைஸ் பண்ணதுனால ஏற்பட்ட விளைவு. அவன் நாட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு இருந்திருந்தான் நான் பிரிட்டிஷ்காரன், இன்னும் இந்தியன்ஸோ பாகிஸ்தானிஸோ அங்கே போய் இந்த மாதிரி இவங்களோட கல்ச்சுரல் வேல்யூஸா அங்கே புகுத்திருக்கிற வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்தாங்க. அவங்க வந்து அத இப்போ அது அவங்களோட அல்ஜீரியாவா இருக்கட்டும், மொராக்கோவா இருக்கட்டும், மாலியா இருக்கட்டும், எல்லாம் இப்போ அதோட விளைவுகளை அவங்க அனுபவிச்சுட்டாங்க யூரோப். அதுக்கு வேற வழியே கிடையாது, காலனைஸ் பண்ணா அதோட விளைவு அவ்வளவு. ஒருத்தரை கொலை பண்றதை விட உயிரோட அனுப்பி ஆனா சாகர வரைக்கும் தன்னை பத்தியே அவன் அவமானப்படணும். கண்ணாடியில பார்த்தான்னா நீ ஏண்டா உயிரோட இருக்கேன்னு அவன் வந்து தன்னை பத்தி வெட்கப்படணும், கூச்சப்படணும், அவமானப்படணும். அந்த மாதிரி அவனை உயிரோட அனுப்பு தன்னை பத்தி நினைச்சு அவன் நடமாடும் பிணம் கொல்லக்கூடாது, கொல்றது தண்டனை இல்லைன்னு சொல்லுவான் ஒரு அதிகாரி, ராணுவ அதிகாரி தன்னோட சிப்பாயி. அந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புறது. அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் போகும்போது இந்தியர்களை ஒண்ணு இல்லடா, நீங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க வந்து ஒரு இழிந்த பிரதிகள். அதான் சொல்றேன், குரங்கையும் மரத்தையும் பார்த்து கும்பிட்டு இருந்த காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு சொன்னதை நம்பிதான் இன்னைக்கு பேஸ்புக்ல எல்லாம் நிறைய பேர் சித்த வைத்தியத்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர். சாரு, என் பேர் அழகராஜா. சாரு, எனக்கு ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன்ஸ் மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி பிக் ஃபேன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கான்வர்சேஷன். ரெண்டு க்வெஸ்டின் தான். ஸோ போஸ்ட் மாடர்ன் ஸ்டோரிஸ் பற்றி பேசும்போது, நீங்கள் பீச் பற்றி பேசும்போது எனக்கு டக்குன்னு பேரலாக தோணுது வந்து மாண்டோவோட 10 ரூபீஸ். ஸோ மாண்டோவோட ஷார்ட் ஸ்டோரிஸும் நம்ம போஸ்ட் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்ல முடியுமா? அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். சொல்ல முடியும். மாண்டோவோட ஸ்டோரிஸ் வந்து இன்னைக்கு நான் பேசுனதுக்கு நேர் எதிரானது. ஓகே. ஏன்னா அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு ஒரு அர்த்தம், ஒரு ஹியூமன் கண்டிஷன், ஒரு வேல்யூஸ், அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த மத கலவரம் அதை பற்றினது, துயரத்தை பற்றினது, எல்லாத்தோடையும் ஒரு ஒரு மீனிங், எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் கொடுக்குறது. அப்படி அவர் வந்து நம்ம ஒரு யதார்த்தவாத கதை சொல்லலையும் ஒரு பிதாமகர்னு சொல்லலாம். அவர் இன்னொரு அசோகமித்திரன் தான். ஓகே. அசோகமித்திரன்ட்டையாவது போஸ்ட் மாடர்ன் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். அவர் வந்து இன்னும் அதுல அந்த உள்ள போஸ்ட் மாடர்ன் குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லாம அது ரொம்ப எசன்ஸான, இது வந்து சார்ஜ் பண்ணினேன் ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல வச்சு சார்ஜ் பண்றது அவ்வளவா ஏற மாட்டேங்குது, அதனால எப்ப இருந்தாலும் க்ளோஸ் ஆனாலும் ஆயிடலாம். ரெண்டாவது கேள்வி சாரு, ஸோ போஸ்ட் மாடர்ன் நாவல்ஸ் இல்ல ஷார்ட் ஸ்டோரி சொல்லும்போது மாறல் இருக்கக்கூடாதுங்கிறது மேண்டேட்ரியா, நீதி இருக்கக்கூடாதுங்கிறது மேண்டேட்ரியா சாரு? எது இருக்கக்கூடாது? நீதி, நீதி, மாரல் ஆஃப் அ ஸ்டோரி ஆர் மாரல் ஆஃப் மாரல். இது நான் இப்ப பேசினது 1 hour பேசினதை வச்சு நீங்களே முடிவு வந்துடலாம். மாரல் மட்டும் இல்ல, இவர் வந்து எதை பத்தியுமே புரிஞ்சுக்கிறதே இவர் வந்து தப்புங்கிறார். எதையும் கொடுக்கறதே, எதையும் கொடுக்கறது, ஒரு மீனிங் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மீனிங் கொடுக்கறதே. ஏன்னா மாரல் கொடுக்கறதுங்கிறதே ஒரு ஆள் வந்து என்கிட்ட வந்து நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி தான். வேற ஒண்ணு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். சாரு வணக்கம். நான் சம்பந்தர் சிங்கப்பூர்ல இருந்து சொல்றேன் பேசுறேன்.
பத்து வருஷமா அவங்க உங்க சிந்தனையோட தான் டிராவல் பண்ணிருக்கேன். என்ன நம்ம மீட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் டைம் வேஸ்ட். சார் எனக்கு பேர் என்ன சொன்னீங்க? சம்பந்தர். சம்பந்தர் பத்து வருஷமா நீங்க தான் என்னோட மென்டர். ஆசாம். சார் ஒரு ஒண்ணு ஒரே ஒரு கேள்வி, இப்ப ஃபாசிசத்தை பத்தி பேசுறீங்க, எனக்கு நீண்ட நாளாவே இந்த டவுட் இருந்துச்சு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல, நம்ம ஊர் தான், ஒரு வில்லேஜ்ல நான் பிராமின் கேஸ்ட் பேக்ரவுண்டு. எனக்கு வந்து நம்ம கலாச்சாரத்துல உள்ள இப்ப கர்நாடக சங்கீதம் எடுத்துக்கோங்களேன், ஒரு அந்த உச்சக்கட்ட கலை மரபை என்னோட குழந்தைக்கு நான் வந்து ஒரு கல்வியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு அது எதுவுமே கிடைக்கல. இப்ப என்னோட அம்மா அப்பா எல்லாமே ஒரு இல்லிட்ரேட்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லாமே ஒரு 20 வயசுக்கு அப்புறம் உங்களை படிச்சு உங்க கிட்டத்தட்ட நீங்க தான் எனக்கு எல்லாமே பேசுகிற மாதிரி உங்களை படிச்சு நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப நான் என்னோட குழந்தைக்கு அந்த மாதிரியான சூழல்லே வளர விட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கல்வியா கேக்குதா? சொல்லுங்க, கேக்குது. நல்லா என்னோட குழந்தைக்கு வந்து இந்த நம்ம கர்நாடக சங்கீதம் மாதிரி இன்னும் நம்மளோட கலாச்சாரத்தோட உச்சகட்ட கலைகளை பேசிக்கா ஒரு கல்வியா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவனுக்கு நான் திணிக்க விரும்பல, ஒரு குழந்தையிலே ஒரு கல்வியா கொடுக்கலாமா, இல்ல அது ஒரு பாசிச நிலைக்கு போயிருமா என்னன்னு எனக்கு ஒரு டவுட். அதை கொஞ்சம் இல்ல இல்ல. ஓகே, குழந்தை வளர்ப்பு பத்தி ரொம்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் என்ன சொன்னேன்னா, எதையும் திணிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கணும். இப்ப எனக்கு வந்து இதை விட நல்ல கல்வி கிடைச்சிருந்தா நான் வேற மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கான சாளரங்களை வந்து நீங்க திறந்து விடணும். உதாரணமா நல்ல கல்வியை கொடுத்துடுறது ரொம்ப முக்கியம். நல்ல கல்விங்கும் போதுதான் அது பணம் சம்பாதிக்கிற மட்டும் பணம் சம்பாதிக்கிறத மட்டும் அடிப்படையாக கொண்ட கல்வியா கூடவே மற்றதெல்லாமும் இருக்கா. அதே சமயத்துல ஒரு நடிகர் ஒருத்தர், அவருக்கு வந்து சின்ன வயசுல அத்தனை விஷயங்களும் கற்பித்தாங்க. குதிரை ஓட்டம், டான்ஸ், இங்கிலீஷ் கிளாஸ், அதாவது என்னென்ன இருக்கோ, ஏன்னா பணம் இருக்கு, பையன் எப்படியாவது பெரிய ஆள் ஆகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் இது மாதிரி திணிக்கிறது தான் ஃபாசிசம்னு சொல்றாங்க. ஒன்று, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ அல்லது ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த ஐடியாலஜியை அந்த குழந்தைகளுக்கு திணிக்கிறது தான் பாசிசம்னு சொல்றேன். மற்றபடி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கி கொடுக்கறது வந்து எதுவும் தப்பே கிடையாது. அது செய்ய வேண்டிய ஒரு வேலை. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நம்ம வீட்டுல டிவி இருக்க கூடாதுன்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இருந்ததுன்னா டிவி இருக்க கூடாதுன்னா அது ஒரு நல்ல முடிவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் பார்க்க மாட்டேன். நான் பார்த்துக்கிட்டு குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றது அது சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, இங்கே பொதுவாக இந்த பழைய தலைமுறை எழுத்தாளர்கள் எல்லாம் நாம் குறிப்பிடக்கூடிய இந்த இசங்களெல்லாம் மனதில் வைத்து தான் அந்த கதைகளை எடுத்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அடிப்படையாகவே அவங்களுடைய உணர்வுகள் வந்து அந்த காலகட்டத்தினுடைய அந்த அடக்குமுறைகளுக்கும் அல்லது ஆளுமைகளுக்குமாக சார்ந்தப்பட்டு வந்ததா? இப்போது அதை நாம் எடுத்து அனலைஸ் செய்வது என்பது ஒரு அபத்தமாக இருக்குது. ஏன்னா முரண்கள் இருக்கலாம் அல்லவா? அதாவது பொதுவாக ஒரு சங்கீதத்தையோ அல்லது கர்நாடக இசையை நாம் ரொட்டேட் பண்ணி பேசுறதுக்கும் ஒரு மனிதன் சிரிப்பதையோ அழுவதையோ நோட்டேட் பண்ணி திரும்ப அந்த ஒலி மூலமாக அந்த உணர்வை கருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுல நீங்க எந்த அந்த அந்த அவங்களுடைய பகுப்பாய்வு செய்யும் பொழுது எந்த இடங்களில் சில சமயங்களில் முரண்பாடுகள் கூட வரலாம், அதுதான் அவருடைய அடிப்படையா, இல்லை அடிப்படையிலேயே அவங்க இதெல்லாம் உத்தேசிச்சு தான் எழுதிக்க கூடுமா? எனக்கு தோன்றது வந்து யாரும் இப்ப போர்கேஸ் இருக்காரு, அவர் மூலமாக போஸ்ட் மாடர்னிசம் திறவுகோள்கள்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி தெரிதா மாதிரியான சிந்தனையாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா போர்கஸ்க்கு போஸ்ட் மாடர்னிசம் பத்தியோ ஸ்ட்ரக்சுரலிசம் பத்தியோ எதுவுமே தெரியாது. அதனால இப்ப நான் சொல்றேன், இந்த குடும்ப அமைப்பு, அதோடைய வன்முறை, அது இது இந்த மாதிரி விஷயங்கள்,
இதெல்லாம் வந்து எம்வி வெங்கட்ராமுக்கோ அல்லது லாச்சராவுக்கோ தியரிட்டிக்கலா தெரிஞ்சிருக்காது. அதுதான் சொல்றேன், கான்செப்டுவலா தெரிஞ்சிருக்காது. அவங்க அதை பார்த்தாங்க, ரொம்ப இன்டென்ஸா அதை தன்னுடைய பிரதிகள்ல வைக்கிறதுல ரொம்ப சின்சியரா இருந்தாங்க. அதை எதையும் வந்து சென்சார் பண்ணல, நமக்கு ஆகாதுன்னு வெட்டல, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப சின்சியரா, ரொம்ப இன்டென்ஸா அத நமக்கு கொடுத்துருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா செம்பருத்தியில இதுல ஐடியாலஜி, அதனாலதான் சொன்னேன் இந்த ஐடியாலஜி இன்னைக்கு சொல்ல கான்செப்ட்ஸ் எதுக்குள்ளையும் கான்செப்ட்ன்னு நினைச்சு டெக்னிக்னு நினைச்சு போயிடாதீங்க, தோத்துரும். கான்செப்டா புரிஞ்சுக்குங்க, உள்வாங்கிக்கீங்க, நிறைய படிங்க அது சம்பந்தமா. இதெல்லாம் முடியலன்னா யதார்த்தவாத கதை எழுதுறதே பெட்டர். ஏன்னா தோத்துடக்கூடாது. இது இதுல வந்து டெக்னிக்கலா டெக்னிக்கா பயன்படுத்திட கூடாது. அதனால நீங்க சொன்னபடி பார்த்தா அதுல எதுவும் வந்து அவங்களுக்கு எல்லாம் அந்த சின்சியரிட்டி தான், அது அதை எப்படி சின்சியரா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது தானே தவிர, மற்றபடி கான்செப்டுக்குள்ள எல்லாம் போறவங்களால ஃபிக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. வேற கேக்குதா? ஹலோ சாரு சார், கேக்குதா? வணக்கம் சார், நான் ஈஸ்வர், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல படிச்ச முத புக்கே 0 degree தான், படிச்சுட்டு ஒரு வாரம் தூங்காம இருந்தேன். அப்படிதான் நீங்க எனக்கு அறிமுகம் பண்ணீங்க. அதுல இருந்து தொடர்ச்சியா நிறைய படிக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் தான். இப்போ நாம வந்து மையம் அழிக்கிறத பத்தி நீங்க பேசுனீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ மையம் அழிக்கும் போது நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அதாவது கிராமத்து தாய்மார்கள் எல்லாம் இன்னும் சாதி அமைப்பு வச்சிட்டு இருக்காங்க, தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க மகன்கள், அதுக்கு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நாம பேசும்போது அது வந்து ஸ்டீரியோ டைப்பிங் ஆயிடாதா? சப்போஸ் அது ஸ்டீரியோ டைப்பிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல உள்ள வேரியபிள்ஸ் எப்படி டீல் பண்றது, ரெப்ரசென்ட் பண்ணும்போது? இதுதான் என்னுடைய ஓஹோ. ஏன்னா இப்போ நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா, ஆல் மென் ஆர் பேட்ரியாக்ஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா அது எந்த அளவுக்கு வேலிடா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா பேட்ரியார்கியும் ட்ரூ, பேட்ரியார்கி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா ஆல் மென் ஆர் பேட்ரியாக்ஸ் வேலிடா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மையத்தை அழிக்கும் போது ஸ்டீரியோ டைப்பிங் எப்படி அவாய்ட் பண்றது? ஓகே, தேங்க்யூ. புரியுது, இந்த கேள்விக்கு ரொம்ப சுலபம் தான். அதாவது பவரை வந்து நம்ம செலுத்தக்கூடாது, அதே சமயத்துல நம்ம எந்த பவருக்கும் ஆட்படுத்தக்கூடாது. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம செலுத்தக்கூடாதுங்கிறது மாதிரியேதான் நம்ம வந்து அந்த பவருக்கு ஆட்படக்கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் தான். அதனாலதான் நான் வந்து என்னோட வாழ்க்கையில சமரசமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவே ஒரு பவருக்கு எதிரான ஒரு விஷயம் தானே, பவரை எதிர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறதே. அது எல்லாராலையும் முடியாது. இப்ப நம்ம வந்து நம்ம ஜீவனோபாயத்துக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போனா அங்க வந்து கட்டுப்பட்டு தான் போய் ஆகணும். ஆனா மத்த லெவல்ல சொல்றோம், நம்மளுடைய பர்சனாலிட்டி தீர்மானிக்கக்கூடிய நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல பவரை வந்து நாம சமரசம் இல்லாம தான் வாழறது. வணக்கம் சார், நான் வேல்முருகன் பேசுறேன், சிங்கப்பூர்ல இருந்து. வேல்முருகன், நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன் சிங்கப்பூர்ல. வந்து உங்களுடைய நெடுநாளைய வாசகன். ஸோ வந்து நீங்க இப்ப இந்த சொன்ன 2-3 கதைகள் வந்து நேனோ புக்ல நீங்களோடது இருக்கு. அதனுடைய வெரி ஓல்டஸ்ட் எடிஷன் என்கிட்ட அந்த புக்கு நான் வச்சிருக்கேன் இன்னும். ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஆனா இந்த இருக்கு இந்த செஷனுக்கு அது ஒத்து வராது. ஆனா நான் உங்களோட ஒரு கேள்வி, உங்க வாயால் நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து என்னோட நான் எழுதின சிறுகதைகளே மிக சிறந்தது வந்து, கதைகளே சிறந்த மிக சிறுகதைகள் வந்து உன்னத சங்கீதம் தான் மிக சிறந்த சிறுகதை. நீங்க ஒரு தரம் எழுதிட்டீங்க, அது அதை நான் படிச்சேன். அது அதை பத்தி நான் உங்களோட ஒரு விளக்கம் அப்புறமா கேட்கணும். அது இப்போ நான் அது கேட்க விரும்பல, இது அது இல்லை. ஆனா இந்த டூரிங் ஹார்ஸ் பத்தியும் நீங்க வந்து உங்களுடைய ஒரு ஒரு புத்தகத்தை எழுதிருக்கீங்க நினைக்கிற அந்த ஒரு ஷார்ட்டை பத்தியும் வந்து நீங்க இருக்கிற அந்த இதையும் மின்னஞ்சல் இதுல எழுதிருக்கீங்க, தெரிஞ்சலனம் நினைக்கிறேன் இப்ப நாங்க சாதாரணமா எங்களுக்கு பார்த்தா இது எங்களுக்கு புரியல, எங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு வந்து ஒரு சாறு தேவைப்படுது, இது வந்து இப்படி ஒரு வித்தியாசமா இது இருக்கு,
இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது, அதை கவனிங்க நீங்க, நீங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு குரு தேவையா இருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இதே மாதிரி எத்தனையோ பேர் அப்ப உங்களுக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வசதிகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனா அது இருந்த போது நீங்க தேடி தேடி படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் எப்படி உங்களுக்கு வந்தது? உங்களுடைய வேலை ஒரு காரணமாக இருந்தாலே வேலையை ஒரு பொருட்டா நீங்க நினைக்கலையா? நீங்க தெரியல மெட்டலிஸ்டிக் வேர்ல்டு விட்டு வெளியே வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்கிறதுலாம் எனக்கு நிறைய இடத்துல எனக்கு புரிஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு கரேஜஸ் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அது என்னுடைய ஸ்பார்க் உங்களுக்கு எங்க வந்துச்சுன்னு தெரியுமா? அதுதான் கேட்பேன். பொருட்களை தான், அந்த அந்த பொருட்கள், அந்த குதிரை, அதுல அந்த எந்த விதமான ஹியூமன் ட்ரைட்ஸும் எதுவுமே இல்லாம அந்த பொருட்கள் அப்படியே இருக்கு. அந்த குளிர், அந்த கிணறு, அந்த வெளி, அப்படியே அது வந்து அது அப்படியே இருக்க செய்கிறாருங்கிறது தான் ஹியூமன் பிரசன்ஸ். அங்க இல்லை, அதாவது ஹியூமன் பிரசன்ஸ்னா நரேட்டரோட பிரசன்ஸ், அதாவது அப்படி அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். They are there. That's all. They simply are. அது அப்படியே போயிடும், அவ்வளவுதான், மீனிங்லெஸ். அப்படிதான் ஒரு வேளாத்தாரோட பேட்டி எல்லாம் படிச்சீங்கன்னா அப்படிதான் சொல்றாரு. அதுக்காக தான் அந்த படத்தையும் பீச்சையும் கம்பேர் பண்ண சொல்றேன். வேளாத்தாரோட படத்துல தீர்நாச கதை இருக்கு. ஏன்னா அவங்க வறுமைங்கிற ஒரு கோடு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. பீச்சில் எதுவுமே இல்லை, ரொம்ப ஆனா ரொம்ப உள்ள அடுக்குகளை கொண்டது, ரொம்ப உள்ள அடுக்குகள். அந்த கதையை முதல்ல வந்து எல்லா கிரிட்டிக்ஸும் அதை வந்து ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் அந்த ரொலான் பார்த் மாதிரியான ஆட்கள் வந்து இது வந்து சாதாரணமா தூக்கி போடுற கதை இல்லப்பா, இதுல வந்து ஹியூமன் எசன்ஸே இல்லை, அதை இல்லாம எழுதியிருக்காரு பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்குதான். அது அதோட சிக்னிபிகன்ஸ் தெரியுது கதையோட. நன்றி சார். ரமா, ரமா நீங்க பேசவே இல்லை. ஆரம்பத்துல விஜய் வந்தாரு. கேக்குதா சாரு? கேக்குது, நல்லா கேக்குது. அடுத்த கேள்வி யாருக்காவது இருக்கா? என்ன ரெண்டு மணி நேரம் சாரு பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு சாரு. நான் வளன் பேசுறேன், கேக்குதா? கேக்குது. ஸோ என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டியூரின் ஹார்ஸ் படம் வந்து மொதல் தடவை நான் பார்த்தப்ப கூட எனக்கு வந்து அது ஒரு ஒரு அப்பீலிங்கா இல்லை. அதாவது எப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து போர் அடிச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை தேடி நான் படிக்கிறேன். படிச்சுட்டு அதோட அதோட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே வந்து இன்டர்நெட்ல கிடைக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கும் பொழுது அது ஒரு வேற மாதிரியான விஷயமா புரியுது. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, அவரு பாரதி ராஜா வந்து இந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப மிரண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சுவாரஸ்யம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாத்துக்கும் அந்த டியூரின் ஹார்ஸ் வந்து பிடிச்சிடாது. அதே மாதிரி பீச் கதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் வந்து பீச்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ற அந்த சுவாரஸ்யம் இல்லாத தன்மை போயிடும். அப்ப வந்து அந்த சுவாரஸ்யம் அப்படின்றதை எப்படி அந்த கதைக்குள்ள வந்து கொண்டு வர்றது? வளன் அமெரிக்கால இருந்தானே? ஆமா, அமெரிக்கால இருந்து. இப்போ டைம் என்ன பாங்க? இங்க மணி 8. ஓ, 8 ஆயிடுச்சா? காலையில 8. ஆமா, காலையில 8. வளன்னா வளங்கிற பேர்ல வேற யாரும் இல்லையேன்னு நினைச்சேன். ஓகே, அது நல்லது. அப்ப யுஎஸ்ல இருந்து நிறைய பேர் இதுல கலந்துக்கலாமே. 8 மணினா வளன், நம்ம தம்பி அப்பா அப்பான்னு கூப்பிடுவோம், நல்ல ஒரு பட்டிங் எழுத்தாளாம், உயிர்மை.com ல நிறைய எழுதிருக்கான்.
என்னோட மகன் மாதிரி பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்து எனக்கு நம்ம குடும்பத்தாளு. ரைட், சுவாரஸ்யம். இப்போ அந்த சுவாரஸ்யம்ங்கிற விஷயமே வந்து என்னன்னா பழக்கம் சம்பந்தப்பட்டது. நீங்க ஜிம்முக்கு போகும்போது முதல் நாள் வந்து அந்த இதெல்லாம் பைட்டெக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாம தொடையெல்லாம் கண்ணாம்னான்னு வலிக்கும் வலிக்கும் இல்லையா, இது நடக்கவே முடியாது, அந்த மாதிரி வலிக்குது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுட்டா அது பாட்டுக்கு பழகிடுது இல்லை. அது மாதிரி தான் கர்நாடிக் மியூசிக்கும் முதல்ல எடுத்ததும் என்னடா இது அப்படி ஒன்றும் இல்லை. இந்த வீடு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா சித்தாரையோ அல்லது வந்து ஷெனாய போட்டு விட்டுருவாங்க, ஆல்ரெடியாரையோ இல்லை யாராவது செத்துட்டா அது சாவு மியூசிக் மாதிரி ஆகி போச்சு. அப்ப இந்த மாதிரி பழக்கம் தான். நான் ஷெனாயி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் சாவு மியூசிக் ஏப்பா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுது, ஆயிடுச்சு நிலைமை. அந்த மங்களகரமான ஒரு இசை அது ஷெனாய். அப்படி இருக்கிறதுனால எல்லாமே பழக்கம் தான், சுவாரஸ்யம்ங்கிறது. இப்போ நம்ம சுவாரஸ்யம் இல்லாம இருந்தா நம்ம ஜூரிங் ஆர்டர் 4 தடவை 5 தடவை இருக்கிறது நான் 10-15 தடவை இப்போ பார்த்துருக்கேன். பாரதி ராஜாவுக்கா ஒரு தடவை இப்படி அது நம்ம சுவாரஸ்யம்ங்கிறது வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு அது ஒரு சுவாரஸ்யம் தான். இப்ப ஜூரி மார்க்ஸ் பாக்குறதும் movie.com இருக்கு, அதுல நிறைய சீரியஸான பிலிம்ஸ் எல்லாம் வருது. பழக்கம்னா தான் வெறுமனே பழக்கம் நடந்தது. நான் கொஞ்ச நாள் வந்து பாகக்காலாம் சாப்பிட்டு வாந்தி எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு பாகக்காய் வந்து ஒரு இனிப்பு மாதிரி அது ஒரு அற்புதமான அந்த இதுதான் லக்கி குணக்குட்டி இங்கதான் இருப்பாரு அடிக்கடி. என்ன பாகக்காய் வந்து எனக்கு வந்து ஒரு இனிப்பு அல்வா மாதிரி இருக்கு அந்த மாதிரி. டேய் லக்கி குட்டி இங்கேவா, பால் ஓடிடுச்சு. ஸோ சுவாரஸ்யம்ங்கிறது ஒரு பழக்கம். சிசி வா தூக்கிடும் அப்படியே சரியா பார்க்கணும். நம்ம பேசலாம். சார் வணக்கம். சார் யாரு? சரவணன், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ரெண்டு கதை சொல்லுங்க பாருங்க, இந்த பீச் கதையும் அதே போல இந்த சூரியனாஸ் திரைப்படமும் நான் ரெண்டுமே பார்த்தேன். இந்த கதையும் படிச்சேன் நான். ரெண்டு கதையிலுமே நான் சென்ற வருஷத்துல கேட்டது போலதான் ஒரு ஒரு ஒப்பீடு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலயுமே ஒரு ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு சேர்த்து பாக்குறோம். பாத்தீங்கன்னா பீச் கதையில எல்லாமே எல்லாமே சரியா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க மூணு பேர் போயிட்டே இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. அங்க எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லை. ஸோ தர் இஸ் கான்ஃபிளிக் எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா டூரிங் ஹவுஸ் வந்து முதல்ல அந்த குதிரை என்ன செய்யுது சூழலை பார்த்து மறுக்குது. ரெண்டாவது அந்த அந்த பொண்ணுமே கடைசியில சாப்பிட மாட்டாங்க. அந்த கடைசி காட்சிக்கு முந்தின காட்சியில அவங்க அந்த பொண்ணு சாப்பிட மாட்டாங்க, அந்த உருளைக்கிழங்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அங்க ஒழுங்கு மீறப்படும் போதுதான், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஜிப்சிஸ் வருவாங்க. சில ஜிப்சிஸ் வந்துட்டு அது வழியா போவாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சி அவ பாப்பான், அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, உலகம் எவ்வளவு மகிழ்ச்சியானதா இருக்கு. ஒருவேளை வந்து இந்த ஒழுங்குல இருந்து விடுபட நினைச்சதுனாலதான் அந்த சாப்பிடாம விட்டாங்கன்னா, அல்லது ஒருவேளை எல்லாமே நீங்க சொன்னது போல போஸ்ட்மார்டம் இருக்குது எல்லா ஒழுங்கையும் மீறுதல் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போதுதான் அது ஒரு அளவு கடந்த சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு அப்படியா என்னோட கேள்வி நான் கட்டமைச்சுக்கிறேன். ஒருவேளை இதை ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்துலதான் நம்ம தகராறா அப்படிங்கிறது நான் என்னுடைய கேள்வி. சார் இல்ல இல்ல இல்ல, இந்த விஷயத்த இப்படி பாக்குறத விட இப்ப இந்த மூணு பேர் இருக்கிற பீச் கரையில அவர் என்ன வைக்கிறாருன்னா நரேட்டிவ்ல என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிறது அப்படியேதான் இருக்கு, அப்படியேதான் நெரேட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு விதம். இது வேற மாதிரி நீங்களோ அல்லது நானோ உட்காந்து வேற விதமா நெரேட் பண்ணிருக்கலாம். அந்த அலந்தா பிரியேங்கிறவர் இந்த விஷயத்த இப்படியாக நெரேட் பண்ணியிருக்கார், அவ்வளவுதான். இத வந்து நீங்க இங்க வந்து எதுவும் ஒரு டர்புலன்ஸி இல்லை, ஏன்னா பூகம்பம் வரல, எந்த வயலன்ஸும் நடக்கல. இது வந்து ஒரு ஒரு அந்த சம்பவம்
அது அப்படியே இருக்கு அவ்வளவுதான். ஆனா டூரிங் ஹார்ஸ்ல நான் பாக்குறது என்னன்னா, நான் பார்த்த அர்த்தம் வறுமை அது ஒரு விஷயம்தான், அங்க மத்தபடி அங்க வந்து போர்டம் மொனாட்டம் மொனாட்டனி. நீங்க வந்து ஐரோப்பிய குளிர்ங்கிறது வந்து ஒரு மொனாட்டனஸான ஒரு விஷயம், அதுவும் கிராமத்துல. அதுவும் அந்த கிராமம் பாத்தீங்களா, அந்த கிராமத்துல யாருமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனே எங்க 4 கிலோமீட்டர்ல இருந்து வரான் இந்த பிராண்டி வாங்குறதுக்கு இவங்க வீட்டுக்கு. ஸோ அங்க வந்து எதுவுமே ஒழுங்கு இல்லை, வறுமை தான் அங்க. ஒருவேளை இவ ஜிப்சியோட போயிருக்கலாம், ஆனா அப்பா விட்டு போறது வந்து கொலைக்கு சமமான கொலைக்கில சமம், அதனால அவ போகல. அவ்வளவுதான், அங்க வந்து அண்டர் கரண்ட் வந்து வறுமை. ரொம்ப நன்றி சாரு, பொறுமையா பதில் சொன்னதுக்கு. நான் ஒரு கேள்வி மட்டும் சுயக்க முடிச்சிடறேன். வந்து தஞ்சை பிரகாஷ் பத்தி இந்த பழுப்பு நிற பக்கங்கள்ல நிறைய எழுதிருக்கீங்க. அந்த அவருடைய புறாஷோக்கு கதையை கூட நீங்க போன வாரம் கோட் பண்ணியிருந்தீங்க. அவருடைய நாவல்களும் நான் சமீபத்துல வாசிட்டு வரேன் தொடர்ச்சியாக. மின் சேர்கள் ஆரம்பிச்சு கரமுண்டா வீடா இருக்கட்டும், புறாஷோக்கா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விதம் நீங்க சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் மாடர்னிசம் தாட் குள்ள வந்துருதா, அல்லது அந்த மரபு உடைத்தல் கூட பகுதியில வருதா, இவர் அப்படி தெரிஞ்சுதான் எழுதினாரா, ஒருவேளை அதனாலதான் அவரு அவரும் தீஜாவும் வேற வேற திசையில நிக்கிறாங்களா அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட எழுத்தாளர் பத்தி நம்ம டிஸ்கஷன் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இப்ப தஞ்சை பிரகாஷ்னா உதாரணமா இல்லாம அவரோட அவரை பத்தின ஒரு டிஸ்கஷனா போயிடும். அது மாதிரி தஞ்சை பிரகாஷ வந்து போஸ்ட் மாடர்ன் சொல்ல முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது. தஞ்சை பிரகாஷ்னா அசோகமித்திரன் மாதிரி தி ஜானகிராமன் மாதிரி அந்த மாடர்னிஸ்ட் ரைட்டிங்ல ரொம்ப உச்சத்தை கொடுத்தவர், ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டர். வேற கேள்விகள் வேற யாராவது கேள்விகள் கேட்கணுமா? சார் குப்புசாமி சார் இருக்காங்க. நீங்க பேசும்போது எனக்கு அப்படியே வருடங்கள் பின்னாடி போய் நிறப்பிரிகை அந்த காலத்துக்கு போயிட்டது. ரொம்ப அற்புதமான உரை. குப்புசாமி பேர் என்ன சொன்னீங்க? நீங்க தொடர்ந்து எழுதிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே உரையில நீங்க சொல்லிட்ட மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது அனைமா மோஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் சாரு அப்படின்ட்டு இந்த உரைய சொல்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நீங்க இதை சொல்லும் போது இது இதெல்லாம் நீங்க அந்த நிறப்பிரிகை காலத்துல எல்லாம் பல பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய உங்களோட கட்டுரைகள்லாம் ஒவ்வொன்றா ஞாபகம் வந்துட்டு இருந்தது. ஆனா அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு பாத் பிரேக்கிங்கா நீங்க இதெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் எனக்கு தோன்றது. இது அந்த நேரத்துல பல பல இலக்கிய பெரியவர்கள்லாம் ரொம்ப கடுமையா எதிர்த்திருக்காங்க, ஆனாலும் நீங்க உங்களோட ஸ்டாண்ட்ல நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப அழுத்தமா நின்றுட்டு இருந்திருக்கீங்க. அதுதான் இப்போ இன்னைக்கும் நல்லா ஆப்வியஸா தெரியறது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உரை. அகைன் போன வாரம் நான் சொன்ன அதே ரிக்வஸ்ட்டை இப்போ நான் ரிப்பீட் பண்ணணும். நீங்க மறுபடியும் நீங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து ஒரு 100 கட்டுரைகள்லயாவது செதறி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு பேசின இந்த உரைய நீங்களே எழுதணும் கூட இல்ல, நம்மளோட சிங்கப்பூர் நண்பர்கள் கூட யாராவது இது அப்படியே நீங்க அந்த ரெக்கார்டிங் இருக்கிறதால உங்களோட உரைய அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றுறது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு பார்வையா கூட இருக்கும் இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி. அப்புறம் நீங்க இங்க போகிற போக்குல நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. ஒவ்வொரு குறிப்பிட்ட எழுத்தாளர்களை வச்சுக்கிட்டு ஒரு உரை அமைச்சா ரொம்ப பவர்ஃபுல்லா பேசலாம், இன்டெப்தா அனலைஸ் பண்ணலாம்னு நீங்க அந்த தஞ்சை பிரகாஷ் விஷயத்துல சொன்னீங்க. அது ஒரு நல்ல ஐடியா. அது என்னன்னா
நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணுகிற எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களா இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட வாசல்ல இருக்கிற பல பல மேலை நாட்டு ஆங்கில ஐரோப்பிய தென் அமெரிக்க எழுத்தாளர்களை பத்தி பேசும்போது நீங்க சொல்றத கேட்டுக்கிறதா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நம்ம நண்பர்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வசதியா ஒரு உதாரணத்துக்கு யூ கேன் ஸ்டார்ட் வித் அசோகமித்ரன் அல்லது ஜானகிராமன் அப்படின்னு எனக்கு தோன்றது. இப்ப நீங்க ரோலன் பார்த்த பத்தி நீங்க பேசுனீங்கன்னா பல பேருக்கு அந்த பேரு புதுசா இருக்கலாம். அந்த மாதிரியான எல்லாரும் விவாதிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு கலந்துரையாடலுக்காக சில நோன் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர்னு தோன்றது. ஏன்னா ஜானகிராமன் பத்தியோ சுந்தரராம் சுவாமி பத்தியோ பெரும்பாலான வாசகர்களுக்கு இருக்கிற கருத்து வேற மாதிரி இருக்கலாம். நீங்க அத கொஞ்சம் வேற மாதிரியான பார்வையில நீங்க சொல்லி சில சில விஷயங்களை நீங்க சொல்லலாம். அது அவர்களுக்கும் ஒரு புதிய திறப்புகளை கொண்டு வர இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். போன தடவை போன வாரம் நீங்க முரக்காந்தியோட கதையே சாதாரண வாசிப்புல இருந்து விலகி நீங்க வேற பார்வையில நீங்க சொன்னது அந்த கதையை திரும்ப வாசிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்டா இருந்திருக்கும். நீங்க நம்மளுடைய சிங்கப்பூர் நண்பர்களும் அதை கவனத்துல கொள்ளலாம்னு என்ற எனக்கு தோன்றுது. சொல்லுங்க சார். அப்புறம் குப்புசாமி சொன்ன இதை நீங்க மத்தவங்க நிலப்பெருகை தொகுப்பு கூட இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் நிறைய தொகுப்புகள்லாம் வந்துருக்கு. எப்பாவது டைம் கிடைச்சதுன்னா நிலப்பெருகை தொகுப்பு வாங்கி படிங்க. அது நிலப்பெருகை ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி படிகள்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு. இந்த ரெண்டு பத்திரிகையும் ரொம்ப முக்கியமான தொகுப்பா வந்ததுன்னா படிகள் நிரப்பு. அவர்களுக்கு வணக்கம். பேசுங்க, நீங்க பேசுறது கேக்குது. என் பேரு சங்கரன், நான் ஸ்ரீஹரிக்கோட்டால இருந்து பேசுறேன். நான் ரொம்ப நாளாக சாருவை வாசிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன குழப்பம் எனக்கு, ஜி நாகராஜனுடைய நாளை மற்றொரு நாளே அல்லது குரத்தி முடுக்கலாம் படிச்சீங்கன்னா அது அது வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம் வகையான எழுத்துக்கள்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற கட்டுடைத்த எழுத்துக்கள் அது வருமா சாரு? சாருவோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். நாளை மற்றொரு நாள், ஜி நாகராஜனுடைய நாளை மற்றொரு நாளே மற்றும் குரத்தி முடுக்கலாம் படிச்சீங்கன்னாக்கா அது இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து நீங்க சொன்ன மைய விளக்குகள் இந்த வருமா அந்த மாதிரி கதைகள் எல்லாம் அது எக்ஸிபிஷனிசமா பாக்குறாங்க. சோ அது வேற இது வேறயா ஒரு குழப்பமா இருக்கு, கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய ஜி நாகராஜனை பத்தி நான் நிறைய எழுதியிருக்கேன். சோ இப்ப நம்ம தஞ்சை பிரகாஷ்க்கு சொன்ன மாதிரிதான்
நம்ம தனிப்பட்ட முறையில ஜி நாகராஜன் அல்லது சஞ்சய் பிரகாஷ் இப்படி ஒரு தனித்தனி நபர்களா போறதை விட ஒரு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நடந்த உரையாடல்ல இன்னைக்கு நடந்த பேச்சு இதை வச்சு ஃபர்தரா இதை டெவலப் பண்ணிட்டு போற மாதிரி ஏதாவது இருந்தா நல்லது. ஏன்னா ஜி நாகராஜன் நம்ம அதுக்கு ஒரு தனியா ஒரு செஷன் வச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஜி நாகராஜனை பத்தி நான் பேசும்போது ஆ மாதவன் கதைகளை படிக்கணும், ஆ மாதவனோட எட்டாவது நாள் அல்லது கடைத்தெரு கதைகள் ரொம்ப 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 அண்டர் ரேட்டட் ரைட்டர் ஆ மாதவன் நான் நினைக்கிறேன். ஜி நாகராஜனுக்கு ஜி நாகராஜனை விட விளிம்பு நிலை மக்களை மிக மிக அழுத்தமாக வலுவாக எழுதினது ஆ மாதவன் தான். ஆனா எல்லா கூட்டத்திலையும் எல்லா சந்திப்புகள்லையும் எல்லா புத்தகங்கள்லையும் ஜி நாகராஜன் பேரு தான் போட்டிருக்க ஒழிஞ்சு ஆ மாதவன் பேரே போடல. எனக்கு தெரிஞ்சு ஆ மாதவனுக்கு கிட்ட கூட ஆ மாதவனின் நிழலை கூட ஜி நாகராஜனால் தொட முடியாது. ஜி நாகராஜன் ரொம்ப ரொம்ப ரொமான்டிசைஸ் செஞ்சு செஞ்சுதான் எழுதியிருக்காரு. இந்த விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் ஜெயகாந்தன் மாதிரி, ஜெயகாந்தனை விட கொஞ்சம் ரிஃபைன்டுன்னு சொல்லுவேன், அல்லது ரெண்டு பேரும் ஒன்னாதான் வைப்பேன். மற்றபடி ஆ மாதவன் அடைந்திருக்கிற உயரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அவரை பத்தி நம்ம பேசல. அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். ஆ மாதவனை பத்தி நிறைய எழுதியிருக்கேன் நான். ஸோ ஜி நாகராஜனை பத்தி பேசும்போது ஆ மாதவனை பத்தி தான் பேசணும். சோகமித்ரனையும் தீஜானகிராமனையும் எம்வி வெங்கட்ராமனையும் வெங்கட்ராமனையும் கூப்பர் ராஜகோபாலனையும் மிக மிக முக்கியமாக தீ ஜானகிராமனையும் அசோகமித்ரனையும் பேசாமல் சுஜாதாவை பேசக்கூடாது. சுஜாதாவை பேசுங்க, தப்பில்லை. ஆனா தீ ஜானகிராமனும் படிச்சது இல்ல, அசோகமித்ரனும் படிச்சது இல்ல, ரெண்டு பேரு பேரும் தெரியாது. ஆனா எனக்கு சுஜாதா தான் எனக்கு பிடித்த எழுத்தாளர். அப்படின்னா அதே மாதிரிதான் எனக்கு ஜி நாகராஜன் பிடித்த எழுத்தாளர், ஆ மாதவன் நான் படித்தது இல்லை அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கும் நான் சொல்றது. ஆனா ரொம்ப வைத்தறிச்சல்ல சொல்றேன், ஆதங்கத்துல சொல்றேன். ஆ மாதவனை படிக்கல, ஆனா நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல, இங்க வந்திருக்கிறவங்களையோ மற்றவங்களையோ ஆ மாதவனை படிக்காது தப்பே இல்லை. ஏன்னா அவர் படிக்க கிடைக்கல இது வரைக்கும், யாருமே ஆ மாதவனை பத்தி பேசல அந்த காலத்து ஆட்கள்லாம். இது வரைக்குமே ரெண்டே பேர் தான் ஆ மாதவனை பத்தி எழுதியிருக்காங்க, ஜெயமோகனும் சுகுமாரனும். காலச்சுவடுல இன்னைக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்காரு, பதிப்பிச்சிருக்காரு கவிஞர் சுகுமாரன், அருமையான கவிஞர். அவரும் ஜெயமோகனும் தான் ஆ மாதவனை பத்தி எழுதினாங்க. அதுவும் ரெண்டு பேரும் அவங்க ஊர் பக்கத்துல திருவனந்தபுரம். வேற யாருமே சொன்னதில்லை, நான் எழுதியிருக்கேன். அது ரொம்ப லேட்டா, ரொம்ப ரீசெண்டா எழுதுனது. வேற யாருமே சொன்னதில்லை. ஆனா ஜி நாகராஜனை பத்தி இது வரைக்கும் 1000 கட்டுரைகள் வந்துடுவோம். அது ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அன்ஜஸ்டிஃபைட், ரொம்ப நியாயமற்றது, தர்மமற்றது. அதுக்காக இவ்வளவு ஆவேசமா சொல்றது வேற ஒண்ணு. நன்றி சாரு. அடுத்த கேள்வி. ஐனா நீங்க ஏதாவது பேசணுமா? சாரு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரெண்டரை மணி நேரம் பிரமாதமா போச்சு சார், ரொம்ப சிறப்பான உரை. குப்புசாமி சொல்லிட்டார், த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் டாக், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப பிரமாதமா இருந்தது. கேள்வியே கேட்க தோணல, அப்படியே உட்கார்ந்துருக்கோம். ஆமா, ஆனா ஆம் மாதவன் எனக்குமே அந்த கில்ட் இருக்கு. நீங்க போன செஷன்ல சொன்னப்பவே எனக்கு கொஞ்சம் தேவைப்பாதான், ஐயோ நம்ம ஆம் மாதவனை சரியா படிக்கலையே அப்படின்னு. அவசியம் ஆம் மாதவனை நான் வாசிச்சுட்டு எழுதுறேன் சார், ரொம்ப பிரமாதம். அப்புறம் அந்த டெக்கமரான் நீங்க சொன்னீங்க, டெக்கமரான் படம் நான் பார்த்திருக்கேன். அது பாசோலினி பண்ண படம், அது பாசோலினி டைரக்ட் பண்ண டெக்கமரான் படமும் நீங்க சொன்னது ஒண்ணுதானே சாரு? சாரோட இது கட் ஆயிருக்கு. ஒரு ஆயிடுச்சா? ஐயோ ஓகே, இல்ல இல்ல இப்பதான் இதாகுது.
ஏராளமான கதைகள் கொண்டது. அதுல வந்து பாசோலினி ஒரு படமா பண்ணிருக்காரு. ஒரு அந்த பாசோலினியோட திரைப்படத்துல வந்து ஒரு 5-6 கதைகள் வரும். எல்லாமே அந்த பாலியல் சார்ந்த கதைகள் தான். ரொம்ப சட்டையரைக்கலாம், ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அது. வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் அந்த டெக்கமரான் படத்தை பார்க்கலாம். அந்த நாவல் நான் படிச்சதுல நான் அதை தேடி படிக்கிறேன். மற்றபடி ரமா, தேங்க்யூ ஃபார் த நோ கிரேட் மீட்டிங் ஒன்ஸ் அகைன். இது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. சாரோட போன் வந்து சார்ஜர் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா இல்ல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யாராவது தங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்க பதிவு செய்யுங்க. ஹலோ, ஐ அம் ஆடிபிள். ஆ ஹலோ, ஆ பேசுற கேக்குதா? ஆ உங்க பேர், உங்க நேம் சொல்லுங்க. நம்ம சோமன், சோமசுந்தரம். ம், அடிப்படையில ஒரு அவருடைய முதல் கதையிலிருந்தே அவர் வாசித்து வந்தவங்களுக்கு ஒரு தெரியும், இடைப்பட்ட ஒரு 20 வருட காலங்களாக பொதுவாக அந்த தீஜானயாமனை பற்றியோ மற்ற எவைகளை பற்றியுமோ அவருடைய கருத்தோ அவருடைய அபிப்பிராயமோ இருந்தது கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியும், ஒரு வனவாசம் போல ஒரு பர்டிகுலர் பிரிவில் அவங்க எல்லாம் எல்லாமே இருந்தாங்க. ஒரு நிராகரிக்க வேண்டிய எழுத்தாளர்களாக இவங்களை எல்லாம் தீர்மானித்து யாருமே நாங்க படிக்க முடியாம வேற எங்கேயோ அவருடைய மதிப்பீடுகள் இருந்தது. அவர் என்ன காரணம், அதாவது ஒரு கோணல் பக்கங்களுக்கோ அல்லது ஒரு அந்த அடுத்த சாரு அல்லது அதற்கு முந்தைய சாரு அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய கதைகளும் சரி அவருடைய விமர்சனங்களும் சரி இவ்வளவு காத்திரமாக இருந்தது கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில அவருடைய அவருடைய பங்களிப்புகள் இருந்தது. அதை பற்றி இதை அவர் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓஹோ, எனக்கு சரியா புரியல. நான் ஐயனார் விஸ்வநாத். அதாவது தீஜானகிராமன் மேல எனக்கு சரியா கேள்வி மறுபடியும் கேளுங்க, அதாவது பதில் கிடைக்குதா பாப்போம். ஒரு பீரியட்ல சுந்தர ராமசாமி, வண்ண நிலவன் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றிக்கொண்டு இவன் ஜெயமோகன் சொல்லலாம் எல்லாமே. அதாவது இவர் இப்போது இவர் நிரா இப்போது இவருக்கு இவர் வெறுக்கிற மாதிரியே ஒரு பீரியட்ல இவர் வந்து சீன்லே இல்ல. ஆக்சுவலா ஒரு 20 வருட காலமாக எந்த வழிகாட்டுதல்களுக்கும் சார்பு நாங்க எடுத்தது கிடையாது. ஒரு கோணல் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் இந்த உயிர்மை போன்ற எழுத்து அவருடைய பப்ளிசிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, அல்லது அந்த சூழ்நிலை வந்ததா, அல்லது இடைப்பட்ட சூழலில் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தாரா, அப்படி இயங்கி இருந்தால் அந்த படைப்புகள் எல்லாம் எங்கே போயிட்டு அப்படின்னு வெறும் கற்றைகள் தான் அழிந்தார் நினைக்கிறேன். புரியுது உங்க கேள்வி. சாரு அடிக்கடி சொல்றதுதான், என் மேல ஒரு இன்விசிபிள் பேன் இருந்தது, என் மேல வந்து ஒரு இன்விசிபிள் பேன் இருந்துட்டே இருந்தது, எங்கேயுமே என்னோட படைப்புகள் வரல, புத்தகங்களா வந்ததும் வந்து எங்கேயுமே சரியா கிடைக்கல. சோ அதனால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. உயிர்மையில எழுதுறது, அப்புறம் அந்த அவரோட வலைப்பு சாரு ஆன்லைன், இதன் மூலமா தான் அவரோட, நீங்க சொன்னது கரெக்ட், அதாவது நிறப்பெருகைக்கு அப்புறம் ஒரு 10-15 வருடங்கள்ல சாருவோட புத்தகங்கள் வந்து இல்லாம தான் இருந்தது. ஆனா அவர் எழுதிட்டு தான் இருந்தார், அந்த நாவல் எல்லாம் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருந்தாரு. என்னன்னா அந்த அவைலபிலிட்டி, அதுதான் அவர் இன்விசிபிள் பேன் சொல்றாரு. அந்த இன்விசிபிள் பேன் வந்து சாரு மேல இல்ல அந்த டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் மேல இருந்துட்டே இருந்தது தமிழ் சமூகத்துல. இணையம் வந்து ஒரு பெரிய ஓபன் ஆச்சு. அப்புறம் இப்போ உயிர்மை வந்துமே கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது. இப்போ 0° வந்துதான் சாருவோட எல்லா புத்தகங்களும் எங்க எல்லா இடத்துலயும் அவைலபிளான ஒரு சூழல் உருவாகி வந்திருக்கு. அதனாலதான் இப்ப சாரு நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நிறைய பேர் விவாதிக்கிறாங்க, நிறைய அவரோட கட்டுரைகள் இவ்வளவு வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்டதா. நான் நேத்து பாருங்க எதேச்சியா அந்த சார்வாகனை பத்தி தேடும் போது ஒரு பிரமாதமான கட்டுரை எழுதியிருக்காங்க. அதெல்லாமே மறு வாசிப்புக்கு இப்போ இந்த காலம் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அதுக்கு வந்து 0° நன்றி சொல்லணும். பிளஸ் இணையம், இணையத்துல வழக்கம் போல அவர் ஆக்டிவா தான் இருக்காரு. அதனால நீங்க சொன்னது உண்மை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே சாரு வந்து ஒரு இன்விசிபிள் மோட்ல தான் இருந்தார், இப்பதான் அவைலபிளா இருக்காரு. அப்ப நம்ம இந்த உரையை தொட முடிச்சுக்கோ, ஏன்னா சாரு இல்ல.
வேற கேள்விகள் வேற எதுவும் இருந்தாலும் சாரு கிட்ட நம்ம சாரு ஆன்லைன்ல கேட்கலாம், சாரு ஆன்லைன் மின்னஞ்சல் மூலமா கேட்டுக்கலாம். ஆமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே சாரு கிட்ட பேசினப்போ சொன்னதுதான், சாருவோட உரைய கொஞ்சம் யாராவது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். போன வாரத்து உரை உரையும் ராஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெண்டு உரையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கட்டுரையா வந்து இன்னைக்கு உரைக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு உரைக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆ ஓகே, இல்ல நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாம் ஃபுல்லா நான் அனுப்பிச்சிடுறேன். அத நம்ம ரொம்ப நன்றி சார். இந்த கொரோனா காலத்துல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இன்னொரு கூட்டம் நல்லா இருந்தது. இந்த வாரம் வந்து குப்சாமி சார் வந்து வாசகர் வட்டத்துல இங்க பேசுறாங்க. முடிஞ்ச அளவு நண்பர்கள் வந்து அதுல கலந்துக்குங்க, ஏன்னா அதுல வந்து முழுக்க முழுக்க வந்து மொழிபெயர்ப்பு நாவல்கள் வந்து அது நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதுல நண்பர்கள் கலந்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். சாருவோட மிக சிறப்பான உரை இது. இந்த ரெண்டு சந்திப்புமே வந்து ரெண்டு மணி நேரம் 4 மணி நேரம்ங்கிறது சாரு கூட வந்து இங்க வந்திருந்தப்ப கூட எங்களாலாம் சாரு கூட இவ்வளவு மணி நேரம் நாங்க செலவு அது முடியவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து அத சாத்தியம் ஆயிடுச்சு. அது சாருவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிதான் இது. முடிஞ்ச அளவு உங்களோட நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி, ஏன்னா நாங்க ஒரு குறுநாவல் போட்டி வச்சிருக்கோம், ஜூன் எண்டு வரைக்கும் கடைசி தேதி இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த குறுநாவல்கள்லாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. இன்னும் இது வந்து இந்த இலக்கிய மாயா இலக்கிய வட்டம்ங்கிறது வந்து சிங்கப்பூர் சார்ந்த இலக்கியங்கள் நிறைய வந்து மத்த தளத்துக்கும் இது எடுத்து போகணும் அப்படிங்கறதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இதுல நிறைய வந்து மத்த நாட்டு நண்பர்கள் எல்லாம் இருக்கீங்க, சிங்கப்பூர் சிறுகதைகள் சிங்கப்பூர் கதைகளை படிச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்க அத பத்தி விவாதங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு தளத்துல வந்து நம்ம சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நன்றி.